மேனேஜ்மெண்ட்ல ஒரு முக்கியமான விஷயம் சம்பந்தமாக நாங்க பார்க்க போறோம். அதுல மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்றா, எந்த வேலையை செய்யறென்றாலும் அதுக்கு ஒரு கைட்லைன் வேணும். ஒரு கைட்லைன் காணப்படுகின்ற போது அது அந்த வேலையை செய்பவர்கள் அந்த கைட்லைனுக்குள்ளாகத்தான் வேலைகளை செய்ய வேண்டும். அவர்கள் அந்த கைட்லைனை மீறி வேலைகள் செய்ய முடியாது. அவ்வாறு அந்த கைட்லைனை ஒருவர் மீறி செய்கின்ற போது அவர் அந்த நிறுவனத்திலே நிறுவனத்தின் ஒழுக்காற்று நடவடிக்கைகளுக்கு உள்ளாக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். சில நேரம் நிறுவனத்தை விட்டே வெளியே போக வேண்டிய நிலையும் ஏற்படும். ஆகவே கைட்லைன் என்பது உண்மையில் ஒரு செயற்பாட்டை ஒழுங்குபடுத்தி ஒரு குறிப்பிட்ட வரையறைக்குள் வைப்பதற்கு உதவுகின்றது. வங்கியின் அனைத்து நிதி திரட்டல் மற்றும் நிதி பயன்படுத்தல் பிரிவுகளின் ஆகியவற்றின் செயற்பாடுகளை கண்காணிக்க வேண்டும் மற்றும் அவற்றின் செயற்பாடுகளை ஒருங்கிணைக்க வேண்டும். இது முக்கியமான நோக்கம். அந்த கைட்லைன் இந்த ஒரு செயற்பாட்டை அழகுவாக மானிட்டர் பண்ணலாம், நிர்வகிக்கலாம், கண்காணிக்கலாம், நிர்வகிக்கலாம் என்றால் அங்க அந்த கைட்லைனுக்குள்ளால அவங்க வேலை செஞ்சுக்கிறாங்களா அல்லது கைட்லைனுக்கு வெளியால போய் வேலை செஞ்சுக்கிறாங்களா என்ற விஷயத்தை அழகாக கண்காணிக்கலாம். ஆகவே அது ஒரு வரையறை, ஒரு பவுண்டரிய எப்பயுமே கொடுக்கும். வங்கிகளின் மிகப்பெரிய கடன் அல்லது வைப்பு வாடிக்கையாளர் தங்கள் நிதியை திரும்ப பெற அல்லது அவர்களின் வைப்புகளை திட்டமிடும் போது முன்கூட்டியே தெரிந்து கொள்ள வேண்டும். இது நாங்க பார்த்தோம். ஒரு மிகப்பெரிய ஒரு வைப்பாளர் இருக்கிறார், அது வங்கியிட அந்த லிக்விடிட்டியில இன்ஃபுளுன்ஸ் பண்ற ஒரு வைப்பாளராக காணப்படலாம். அவ்வாறான சந்தர்ப்பங்கள்ல வைப்பாளர்ட அந்த நிதி வைப்பாளர்ட காணப்படுகின்ற நிதி ஏதும் போதாமை பற்றாக்குறை இருக்கிறதா அல்லது வைப்பாளர் அந்த வைப்பை திருப்பி பெறுற நேரம் என்ன, மிகப்பெரிய ஒரு வைப் அதை ஈடு செய்யக்கூடிய அளவு ஃபண்ட் இருக்கிறதா என்பதை முகாமை மிக கவனமாக பார்க்க வேண்டும். அதே நேரம் வைப்பு அவர் வைப்புள் இட வருகின்ற போதும் நாங்கள் அழகாக அவர் எப்போது வைப்பிடுவார் என்ற விடயத்தை முன்கூட்டியே அறிந்து வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் அந்த வைப்பு தொகையை அழகாக முதலீடுகளில் பயன்படுத்தி சிறந்த ஒரு வருமானத்தை பெறும் நோக்கத்தில். ஆகவே நாங்கள் கைட்லைன் ஏன் அவசியம்னு பார்க்குற நேரம் ஒரு அது ஒரு ஃப்ரேம்வொர்க்காக காணப்படுது, ஒரு வரையறை செய்யப்பட்ட ஒரு விஷயமாக அல்லது எங்களை நாங்கள் எதுக்குள்ளால செயற்படணும்ன்றதுக்கான ஒரு வரையறையாயிருக்குது. அது ஒரு கைட்லைன் காணப்படுவது என்பது தவறுகள் பிழைகள் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பத்தை மிகவுமே குறைக்கும். டெலிபரேட்லியாக அல்லது வேணுமென்றே ஒரு தவறை செய்வதை தவிர தவறு செய்வதற்கான வழிகளை மிகவுமே கட்டுப்படுத்தும். அதே நேரம் முகாமைக்கு தெரியும் அந்த கைட்லைனுக்குள்ளால செயற்படுகின்ற போது தாங்கள் எதிர்பார்க்கின்ற அந்த நிலையிலே இவர்கள் செயற்படுகிறார்கள் என்ற விடயம் முகாமைக்கு தெரியும். அடுத்த விடயத்துக்கு நாங்கள் போவோம். கைட்லைன்ஸ் ஃபார் லிக்விடிட்டி மேனேஜ்மெண்ட். லிக்விடிட்டி மேனேஜ்மெண்ட்டுக்கான கைட்லைன் மூத்த மேலாளர் மற்றும் இயக்குநர்களின் ஒத்துழைப்புடன் திரவநிலை மேலாண்மைக்கான முன்னுரிமைகள் மற்றும் நோக்கங்கள் தெளிவாக இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். உண்மையில் கைட்லைனில் வந்து கைட்லைன் எப்பயுமே செய்யப்படுறனாண்டா நிறுவனத்தோட நோக்கத்தை அல்லது இந்த லிக்விடிட்டி மேனேஜ்மெண்ட் நோக்கம் என்ன, அதை எப்படி மேனேஜ் பண்ணணும்ன்ற அந்த இதை வச்சு தான் கைட்லைன் செய்யப்படும். அதே நேரம் கைட்லைனுக்கான அப்ரூவல் எங்கே கிடைக்கும் என்றால் மேல்மட்ட முகாமையில தான் கிடைக்கும். டிரெக்ட் போர்டில் தான் கைட்லைன்கள் அப்ரூவ் பண்ணப்படும். ஆகவே இன்கார்பரேட் வித் சீனியர் மேனேஜர்ஸ் அண்ட் டிரெக்டர்ஸ் மஸ்ட் மேக் ஷுர் த பேங்க்ஸ் prioritize and objectives of
ஃபார் லிக்விடிட்டி மேனேஜ்மெண்ட் ஆ கிளியர். அதாவது மேல் மட்ட முகாமை உண்மையில் இந்த கைட்லைன் அந்த நிறுவனத்தின் திரவ நிலைய முகாமை செய்வதற்கான அடிப்படை சிறந்த முறையில் முகாமை செய்வதற்கான திரவ நிலையை முகாமை செய்வதற்கான விடயங்களை உள்ளடக்கியுள்ளதா, தேவையான விடயங்களை உள்ளடக்கியுள்ளதா என்பதனை முகாமை மிக கவனமாக அவதானிக்க வேண்டும். மிக கவனமாக அவதானித்து அதில் ஏதும் குறைகள் இருந்தால் அதை நிறைவு செய்துதான் அந்த கைட்லைனை அப்ரூவ் பண்ணணும். ஏன்னா அந்த முகாமையோட செயற்பாடு முகாமை நினைக்கின்ற விதத்தில் அந்த லிக்விடிட்டி மேனேஜ்மெண்ட் நடக்க வேண்டுமானால் அதுக்கு சிறந்த ஒரு விடயம்தான் இந்த கைட்லைன். அதே போல இந்த கைட்லைன்ல மிக முக்கியம் என்னன்னா, நாங்க நேரத்தோட பார்த்தோம், ஒரு வங்கிக்கு அல்லது ஒரு நிதி நிறுவனத்துக்கு திரவ நிலை இல்லாம போறன்றது கடைசியா பேங்க் வந்து ரன்னிங் என்ற சிச்சுவேஷனு போய் வங்கரோத் என்ற அந்த நிலைமைக்கு போகலாம். அல்லது கெளி நாங்கள் டிரெக்டாகவே சொல்றென்றால் திரவ நிலைக்கு மிக அதிக முக்கியத்துவம் கொடுக்காட்டி திரவ நிலையில பிரச்சனை ஏற்பட்டா பேங்க் வந்து எக்ஸிட் ஆகலாம், லிக்விடேட் பண்ண வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படலாம், வங்கரோத் நிலைக்கு போகலாம். இது உலகத்துல பல இடங்கள்ல இந்த உண்மை நடந்திருக்கிறத நாம் காணலாம். ஆகவே இந்த திரவ நிலைக்கு மிக முக்கிய அதிக முன்னுரிமை வழங்கணும்ன்றது மிக மிக முக்கியம். அடுத்தது நோ கண்ட்ரோல் ஓவர் சோர்ஸ் பட் கண்ட்ரோல் த யூஸ் என்றால், வங்கிக்கு வார அந்த இன்ஃப்ளோவை பொறுத்தவரையில அதுலேயும் சில விடயங்களுக்கு கட்டுப்பாடுகள் இருந்தாலும் ஆனால் அந்த சோர்ஸ் எங்களை வாரன்ற விஷயத்துல வந்து கண்ட்ரோல் பெருசாக யோசிக்க தேவையில்லை. ஆனா அதை எங்க யூஸ் பண்றோம்ன்ற விஷயத்துல சரியான ஒரு கண்ட்ரோல் மேல்மட்ட முகாமைக்கு இருக்கணும். அந்த கண்ட்ரோலை வழங்குகின்ற அதாவது ஒரு குதிரையின் கடிவாளத்தை அதை ஓட்டுநர் பிடிச்சு கொண்டிருக்கிற மாதிரி, அது அந்த கடிவாளத்தை பிடிச்சு கொண்டிருக்கிற நேரம் அந்த குதிரை வந்து அந்த ஓட்டுநர் கண்ட்ரோல். அதே போலதான் இங்க முகாமை சரியான ஒரு கைட்லைனை கொடுத்தா அந்த கைட்லைனுக்குள்ள செயற்படுறது கீழுள்ளவர்கள்ட மிக முக்கியமான ஒரு கடப்பாடு. ஆகவே அந்த கடிவாளம் போன்றுதான், அதை மீறி அவர்கள் செய்வார்கள் என்றால் அது தண்டனைக்கோ அல்லது சில ஒழுக்காற்றுகளுக்கு உட்பட வேண்டிய நிலைமை ஏற்படும். ஆகவே ஃபண்டை எங்க நாங்க யூஸ் பண்றோம், அந்த ஃபண்டை எங்க யூஸ் பண்ணப்படுறோம்ன்ற விஷயத்துல மிக கவனமாக இருக்கணும். ஏன்டா நாங்கள் எங்களுக்கு சில நேரம் ஒரு ஷார்ட் டேர்ம் ஃபண்ட் தான் கிடைச்சிக்கும், நாங்கள் அதை லாங் டேர்மில் கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணோம்ண்டா ஷார்ட் டேர்ம் ஏதும் லிக்விடிட்டி பிரச்சனைகள் வார நேரம் எங்களுக்கு ஃபேஸ் பண்ண இல்லாத ஒரு நிலைமை ஏற்படலாம். அசட் லைபிலிட்டி மிஸ்மேட்ச் ஏற்படுறதுக்கான சாத்திய கூறுகள் அதிகமாக காணப்படலாம். அதே போல அதிகப்படியான மற்றும் பற்றாக்குறை திரவ நிலைகளை தவிர்ப்பதற்கு வங்கியின் திரவ தேவைகள் மற்றும் திரவ நிலைக்கான முடிவுகள் தொடர்ச்சியான அடிப்படையில் பகுப்பாய்வு செய்யப்பட வேண்டும். அதிகப்படியான மற்றும் பற்றாக்குறையான திரவ நிலைகளை தவிர்ப்பதற்கு வங்கியின் திரவ தேவைகள் மற்றும் திரவ நிலைகளுக்கான முடிவுகள் தொடர்ச்சியான அடிப்படையில் பகுப்பாய்வு செய்யப்பட வேண்டும் என்ற நாங்கள் வந்து பேண்ட எப்ப லிக்விடிட்டி எக்ஸஸ் ஆகும், எப்ப லிக்விடிட்டி வந்து ஷார்ட் ஆகும் என்பது எங்களுக்கு உடனடியாக கூற முடியாது. அல்லது அடிக்கடி அது மாறும், சூழல் காலம் இவைகள் ஏற்படுகின்ற மாற்றங்கள் காரணமாக எதிர்பார்க்காத விதத்துல எங்களுக்கு ஃபண்ட் இன்ஃப்ளோ ஆகலாம் அல்லது ஃபண்ட் அவுட்ஃப்ளோ ஏற்படலாம். ஆகவே எங்களோட திரவ நிலையில ஷார்ட் ஏற்படலாம், குறைவு ஏற்படலாம் அல்லது அதிகரிப்பு ஏற்படுவது என்பது அது நாங்கள் எதிர்பார்க்காத அடிப்படையில ஏற்படலாம். அந்த நிகழ்வு வந்து நாங்கள் ஏற்கனவே வரையறுத்ததாக ஈர்க்காது, வரையறுத்த நிலையில ஈர்க்காது. நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணிப்போம் குறிப்பிட்ட அளவு திரவ சொத்தை வைத்திருக்க வேண்டும் என்று, ஆனால் திரவத்தோட தேவை அதிகரிச்சிக்கும், ஆட்களை ஃபண்டை வித்ட்ரா பண்ற அளவு கூடிக்கும். அப்ப என்ன செய்யணும்ண்டா, அந்த முடிவை மாற்றி புதிய ஒரு முடிவுக்கு செல்ல வேண்டும். ஆகவே அடிக்கடி பகுப்பாய்வு செய்யணும், எங்களோட லிக்விடிட்டிக்கு என்ன நடக்குது, லிக்விடிட்டி எங்க போகுது. அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, பேங்க்ல பொறுத்தவரையில டெய்லி அவங்களோட பொசிஷன் அவங்க ஒரு
பார்ப்பாங்க லிக்விடிட்டி ஷார்ட்டா அல்லது எக்ஸஸ் ஆண்டு அவங்களுக்கு தெரியும். எண்ட் ஆஃப் த டே அதை கல்குலேட் பண்ணி பார்ப்பாங்க. அதே அது தொடர்ந்து போகும்டா என்ன மாற்றங்கள் செய்யணும், எசட் லயபிலிட்டியில என்ன மாற்றம் செய்யணும்ன்ற விஷயம் இங்க கருத்தில் கொள்ளப்பட வேண்டும். அதே போல எக்ஸஸ் காணப்படுமா இருந்தா அந்த மேலதிகமாக காணப்படுகின்ற திரவ நிலையை எங்க முதலீடு செய்யற, என்ன நீண்ட காலத்துக்கான இந்த திரவ நிலை காணப்படுமா அல்லது ஷோர்ட் பீரியடுக்கான திரவ நிலை காணப்படுமா என்ற விடயங்கள் பகுப்பாய்வு செய்யப்பட்டு சரியான மிக கிட்டிய முடிவுகள், சில நேரம் 100%க்கு 100% இந்த விடயங்கள்ல முடிவுகள் எடுக்க இத பெறாமலிக்கலாம். ஆனா மிக கிட்டிய முடிவுகளை அண்மித்த முடிவுகளை 100% 100% அண்மித்த முடிவுகளை பெற்றுக்கொள்ளலாம். ஆகவே இந்த விடயம் மிக முக்கியமான ஒரு விடயமாக காணப்படுகின்றது. ஆகவே கைட்லைன் என்பது மேல்மட்ட முகாமை தான் நினைத்திருக்கின்ற இலக்கு நோக்கி தான் கருதுகின்ற லிக்விடிட்டி பிரச்சனை இல்லாமல் முகாமை செய்து அந்த நிறுவனத்தை முகாமை செய்வதற்காக வழங்குகின்ற வழிகாட்டிகளாகத்தான் இருக்குது. இது மேல்மட்ட முகாமை தான் அப்ரூவ் பண்ணும், அதை கீழ்மட்டத்தில் உள்ளவர்கள் நடைமுறைப்படுத்துவது அவர்களுடைய கடப்பாடாக காணப்படும். அதை மீறி அவர்கள் செயற்படுவார்களானால் அவர்கள் ஒழுக்காற்று நடவடிக்கை சில நேர நிறுவனத்திலிருந்தே வெளியேற வேண்டி வரும். சரியோ பிள்ளையோ அதை மீற முடியாது. சில நேரம் அவர்கள் எடுக்கின்ற முடிவால் நிறுவனத்துக்கு நன்மை இருக்கலாம், மீறி எடுக்கின்ற முடிவு, ஆனால் மீறி அந்த முடிவை எடுக்க முடியாது என்றால் அவர்கள் எடுக்கின்ற முடிவுகள் சில நேரம் கீழ்மட்டத்தில் ஆபரேஷன் லெவல் இருக்கிறார்கள் எடுக்கிற முடிவுகள் எல்லாமே நிறுவனத்தை பாதகமாக அமையும் இல்லை. இதை மீறி கைட்லைனை மீறி ஒரு முடிவெடுத்து அது நிறுவனத்துக்கு சாதகமாக அமைந்தாலும் கூட அது ஒரு தவறு என்றால் அந்த கைட்லைன் மீறப்பட முடியாது. அதற்குள்ளதான் அவர் செயற்பட வேண்டும். அவருடைய செயற்பரப்பு அதற்குள்ளுதான் காணப்படுகின்றது. அவ்வாறு அதை மீறி செயற்பட வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்பட்டால் அதற்கு உரிய அனுமதிகள் பெறப்பட வேண்டும். மேல்மட்டம் அதை அங்கீகரித்த இடத்திலிருந்து அனுமதிகள் பெறப்பட வேண்டும். வங்கியின் திரவநிலை தேவை மதிப்பிடுதல். ஒரு பேங்கோட திரவநிலை தேவையை 3 அடிப்படைகள்ல மதிப்பிடலாம். 3 பேசிஸ்ல அந்த திரவநிலை தேவையை மதிப்பிடலாம். 1, நிதி மூலம் மற்றும் பயன்கள். நிதி என்ன சோர்ஸ்ல இந்த நிதி கிடைக்குது, அது எப்படி பயன்படுத்தப்படுது அல்லது பயன்படுத்தப்படுகின்ற முறை என்ன என்ற அடிப்படையில நாங்க அதனை பகுப்பாய்வு செய்யலாம். இதை நாங்க முன்னு பார்ப்போம், டீட்டெயிலா பார்ப்போம் ஒரு விடயத்தையும். நிதி அணுகுமுறையின் அமைப்பு ஸ்ட்ரக்சர் என்ன, அந்த நிதி கிடைக்கின்ற இதுல நிதி அணுகுமுறை ஸ்ட்ரக்சர் என்ன என்ற அடிப்படையிலேயே இதை பார்க்கலாம். அடுத்தது திரவநிலை காட்டி அணுகுமுறைகள், சில இண்டிகேட்டர்ஸ்களை யூஸ் பண்ணியும் இதனை நாங்க முகாமை செய்யலாம். ஒவ்வொரு முறையும் குறிப்பிட்ட அனுமானங்களில் தங்கியிருக்கும் மற்றும் எந்த நேரத்திலும் உண்மையான திரவநிலைக்கான தேவை கிட்டத்தட்ட மிகச் சரியான கணிப்பை மட்டுமே தருகின்றது. நாங்க இதுல எதமெதத்தை யூஸ் பண்ணலாம், ஆனா நான் நேரத்தோட சொன்ன மாதிரி எங்களுக்கு 100% சரியான முடிவு போக வேலா போகும், ஆனா கிட்டத்தட்ட சரியான முடிவை நோக்கி எங்களுக்கு போகக்கூடியதாக இருக்கும், இந்த முடிவு நோக்கி போகக்கூடியதாக காணப்படும். நாங்க இதுல த சோர்ஸ் அண்ட் யூஸ் ஆஃப் ஃபண்ட் அப்ரோச் அந்த ஃபர்ஸ்ட் மெத்தட நாங்க பாக்குறோம். நிதி அணுகுமுறையின் மூலங்கள் மற்றும் பயன்கள். இதுல ஒரு நிதி நிறுவனங்களை பொறுத்தவரையில அதனோட இன்ஃப்ளோஸ் என்ன, மூலங்கள் என்ன, பெரும்பாலும் வைப்புத்தான். ஒரு வங்கியை பொறுத்தவரையில மூலதனம் என்ற விடயம் ஆரம்பத்திலே பெறப்பட்டதாகும். அதை தாண்டி வைப்பு தொகை, டிபாசிட்டர்ஸ் வந்து அவங்களோட வைப்பு தொகை வைக்கின்ற டிபாசிட் பண்ற கரண்ட் அக்கௌண்ட் ஆகிக்கலாம், சேவிங் அக்கௌண்ட் ஆகிக்கலாம், டைம் டிபாசிட்ஸ் ஆகிக்கலாம், எதா இருந்தாலும் அந்த வைப்பு தொகை அவர்கள் வைக்கின்ற தொகை. சில நேரம் வங்கிகள் என்ன செய்யலாம் என்றால் கடன் பத்திரங்களை வெளியிடலாம். கடன் பத்திரங்களை வெளியிடுறதன் மூலமும் நிறுவனத்துக்கு ஃபண்ட் வரலாம். அதே நேரம் ஏற்கனவே முதலீடு செய்த
முதலீடுகளிலிருந்து பெறப்படுகின்ற வருமானங்கள் இதுக்குள்ளால வரலாம். அதே போல நாங்க வழங்கின கடன்கள் மீள செலுத்தப்படுற நிலைமையிலையும் அவ்வாற வங்கிகளுக்கு அந்த இந்த இன்ஃப்ளோஸ் சோர்ஸ் ஃபண்ட் அந்த சோர்ஸ்கள் இருந்து வரலாம். அதே நேரம் ஃபண்ட் அவுட்ஃப்ளோன்ற நேரம் பேங்க் லோன் கொடுக்கும், அடுத்தது பேங்க் என்னமாவது லோன் எடுத்து இந்த ரிஃபண்ட் பண்ணும், ஷார்ட் டேர்ம் மணி அந்த ஏதாவது ஷார்ட் டேர்ம் லிக்விடிட்டி பிரச்சனைகளுக்காக பெற்றிருந்தா அது வங்கி திருப்பி செலுத்தும், வங்கி திருப்பி செலுத்துறது. அதே நேரம் வங்கி ஃபண்ட் எங்க அப்ரோச் பண்றது, என்னென்ன அசெட் எல்லாம் முதலீடு செய்யறது, வங்கியிட செலவு நொண்டிக்கும், அதே நேரம் தாண்டி எஞ்சிய ஃபண்டை எங்க அது அப்ரோச் பண்றது, எந்த இடத்துல அது முதலீடு செய்யறது. உதாரணமாக நீண்ட கால கடன்களை கொடுப்பதா, குறுங்கால கடன்களை கொடுப்பதா, மணி மார்க்கெட்ல அது வங்கிகளுக்கு இடையிலான கடன் அல்லது மணி மார்க்கெட்டை பொறுத்தவரையில ரீபோ டிரான்சாக்ஷன் இவ்வாறான கடன்கள் ஊடாக தண்ட அந்த மேலதிக நிதியை முகாமை செய்வதா, எங்க அந்த சோர்ஸ் எங்க வார ஃபண்ட் எங்களை வருது, அந்த ஃபண்டை எங்க முதலீடு செய்யறதுன்றதுதான் அடுத்த இதாகிக்குது. வைப்பு தொகை அதிகரிக்கும் போது அதிகரிக்கும் மற்றும் கடன்கள் குறையும் போது வங்கி திரவ நிலை உயர்கிறது. உங்களுக்கு தெரியும் வங்கியில் இன்ஃப்ளோ கூட அவுட்ஃப்ளோ குறையிற நேரம் ஒட்டோவாக அந்த வங்கியில திரவ நிலை அதிகரிப்பதை நாங்க காணலாம், திரவ சொத்துக்கள்ட அதிகரிப்புண்ட காணலாம். வைப்பு தொகை குறைந்த கடன்கள் பேங்க் லிக்விடிட்டி டிக்ளைன் வென் டிபாசிட் டிக்ரீஸ் அண்ட் லோன் இன்க்ரீஸ். அதாவது இன்ஃப்ளோ கூடி அவுட்ஃப்ளோ குறைகின்ற நேரம், சாரி அடுத்த சைட், இன்ஃப்ளோ குறைந்து அவுட்ஃப்ளோ கூடுற நேரம் ஃபண்டிங் அந்த சோர்ஸ் நிறுவனத்துக்குள்ளால ஃபண்ட் வார சோர்ஸ் குறைந்து அதே நேரம் ஃபண்ட் வெளியாகிற சோர்ஸ் கூடுற நேரம் அந்த நிறுவனத்துல லிக்விடிட்டி பிரச்சனை ஒன்று ஏற்படலாம், எதிர்மறையான இடைவெளி ஒன்று தோன்றலாம். திரவத்தன்மை மூலங்களும் பயன்பாடுகளும் பொருந்தாத போதெல்லாம் வங்கி திரவ நிலை இடைவெளி உள்ளது. ஆகவே நிறுவனம் ஒன்றுல ஒரு வங்கி எடுத்துக்கொண்டா அந்த வங்கியில வந்து அதாவது மூலங்கள் இந்த இன்ஃப்ளோவும் அவுட்ஃப்ளோவும் மேட்ச் பண்ணாத இடம் எல்லாத்திலையும் இடைவெளி காணப்படும். அந்த இடைவெளி பாசிட்டிவாகவும் இருக்கலாம் நெகட்டிவாகவும் இருக்கலாம். அதாவது பாசிட்டிவ் உண்டா லிக்விடிட்டி பொசிஷன் அதிகமாக காணப்படுறது, அவங்களோட அந்த லிக்விடிட்டி அவுட்ஃப்ளோ விட இன்ஃப்ளோ கூடுதலாக காணப்படுறது. அதே நேரம் ஷார்ட் ஃபோல்ன்ற நேரம் குறைவாக லிக்விடிட்டி இன்ஃப்ளோ விட அந்த அவுட்ஃப்ளோ கூடுதலாக காணப்படுறது. அவை இடைவெளி என்பது இன்ஃப்ளோவுக்கும் அவுட்ஃப்ளோவுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம், அப்படி இல்லாட்டி ஃபண்ட் சோர்ஸுக்கும் ஃபண்ட் அப்ரோச்சுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் என்று கூட எங்களுக்கு அதை சொல்லலாம். நிதி அணுகுமுறையின் மூலங்கள் மற்றும் பயன்கள், இந்த அணுகுமுறையின் படிகள் இது எப்படி ஸ்டெப்ஸ் இன் தி அப்ரோச். கொடுக்கப்பட்ட திரவநிலை திட்டமிடல் காலத்திற்கு கடன்கள் மற்றும் வைப்பு தொகைகளை முன்னறிவிக்க வேண்டும். அதாவது அதாவது ஃபோர்காஸ்டிங் தான் இங்க முக்கியம். கொடுக்கப்பட்ட திரவநிலை திட்டமிடல் காலத்திற்கு கடன்கள் மற்றும் வைப்பு தொகைகளை முன்னறிவிக்க வேண்டும். அதாவது எங்களுக்கு தந்திக்கிற அந்த குறிப்பிட்ட ஒன் மந்த் பீரியட், அந்த ஒன் மந்த் பீரியடுக்கும் என்ன வைப்பு தொகை என்ன இன்ஃப்ளோஸ் வரும், அதே போல என்னென்ன அவுட் ஃப்ளோஸ் ஏற்படும், என்ன அதாவது எங்களுக்கு கடன்கள் அல்லது இதுகள் கொடுக்கறதுக்கான என்ன வாய்ப்புகள் இருக்குது, இது சம்பந்தமான ஒரு ஃபோர்காஸ்டிங் காணப்பட வேண்டும். அது ஓவர் நைட் ஆயிக்கலாம், ஒன் வீக் ஆயிக்கலாம், ஒன் மந்த் ஆயிக்கலாம், அதே நேரம் ஒன் இயர் ஆகும் செய்யப்படலாம். ஆகவே கேஷ் ஃப்ளோன்னு தான் நீங்கள் ஃபோர்காஸ்டட் கேஷ் ஃப்ளோன்னு கூட இதற்கு நாங்கள் சொல்லலாம். அதாவது கொடுக்கப்பட்ட திரவநிலை திட்டமிடல் காலத்துக்கு கடன்கள் மற்றும் வைப்பு தொகைகளை முன்னறிவிக்க வேண்டும், நாங்கள் ஃபோர்காஸ்ட் பண்ண வேண்டும், ஃபோகஸ் பண்ணி அதை தெளிவாக சொல்ல வேண்டும். அதே நேரம் அதன் மதிப்பிடப்பட்ட மாற்றம் கணக்கிடப்பட வேண்டும்.
அதுல அந்த The estimated change of the same must be calculated. நாங்க எங்களுக்கு நேரத்தோட ஒரு பிளானிங்கும் இந்த பிளான் திரும்ப பார்க்குற நேரம் அது மாறலாம். அப்படி இல்லாட்டி லாஸ்ட் மந்தோட ஒப்பிடுற நேரம் இந்த மந்த் மாறலாம், அல்லது லாஸ்ட் இயரோட ஒப்பிடுற நேரம் இந்த இயர் மாறலாம். இதை நாங்க வந்து என்ன செய்யணும்டா, இந்த நாங்க இதை சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். மதன் அந்த மதிப்பிடப்பட்ட மாற்றத்தை கணக்கிட வேண்டும். நாங்க என்ன மாற்றம், என்ன சேஞ்சஸ் நடக்க போகுதுன்றத விளங்கிக் கொள்ள வேண்டும். வங்கியின் நிகர திரவ நிதியை மதிப்பிட வேண்டும். அதாவது நெட் லிக்விடிட்டி பொசிஷன் என்ன பேங்க்ல, அந்த வங்கியின் நெட் லிக்விடிட்டி பொசிஷன் என்ன என்பதை நாங்க விளங்கிக் கொள்ள வேண்டும், அனுப்பிட வேண்டும். அது ஷார்ட்ஃபால் ஆகிக்கலாம், அல்லது அது எக்ஸஸ் ஆகிக்கலாம். ஆகவே இதை கணுப்பிடுறது முக்கியம். ஆகவே இங்க நாங்க விளங்கிக் கொள்ளணும் இந்த கேஷ் ஃப்ளோவை ஃபோகாஸ்ட் பண்றது, ஃபோகாஸ்டிங் முன் எதிர்வு கூடுறது, அதாவது என்ன அவுட்ஃப்ளோ என்ன இன்ஃப்ளோ. அது நாங்க பெரும்பாலும் ஓவர் நைட் நாங்க ஒன்று செய்வோம், அடுத்த நாளையிட கேஷ் ஃப்ளோ என்ன என்பதை வங்கி செய்யும். அதே போல ஒன் வீக்குரியதை செய்யலாம், ஒன் மந்த்க்குரியதை செய்யலாம், ஒன் இயருக்குரியதை செய்யலாம். ஃபோகாஸ்டிங் மாறலாம், ஆனா நாங்க நேரத்தோட சென்ன மாதிரி நாங்க இந்த லிக்விடிட்டி பொசிஷன் என்பது நாங்க ஒருக்க ஃபோகஸ் பண்ண, ஒரு வருஷத்துக்கு ஃபோகஸ் பண்ண, அதை தொடர்ந்து அப்படியே கொண்டு போறதுன்றதல்ல. ஏன்னா கால சூழ்நிலை மாற்றத்துக்கு ஏற்ப இது மாறி போகின்ற நிலைமைகள் காணப்படுவதனால நாங்க என்ன செய்யறேன்டா, இத மாற்றி அமைக்க வேண்டும். நான் லாஸ்ட் வீக்ல ஸ்டார்ட் பண்ணத்தான் போறேன். உங்களுக்கு எதுவும் மிஸ் ஆயிருந்தேன்டா அல்லது டவுட் இருந்தா கேளுங்க. அல்லது ஓகே, உங்களை எனி டைம் கேட்கலாம். கடன்களின் மதிப்பீடு எஸ்டிமேட் ஆஃப் லோன் நான் அதான் பார்த்துட்டு போறோம். வங்கிகள் புள்ளி விபர நுட்பங்கள் மேலாண்மை தீர்ப்பு மற்றும் அனுபவத்தை பயன்படுத்துகின்றன. உதாரணமாக பேங்க் வந்து எப்பயுமே இந்த இதை லிக்விடிட்டியை ஃபோகஸ் பண்ணுறதுக்கு, லிக்விடிட்டியை எதிர்வு கூறுறதுக்கு பேங்க் யூஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெக்னிக்ஸ், மேனேஜ்மெண்ட் ஜட்ஜ்மெண்ட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். உங்களுக்கு தெரியும் முகாமிஷீராக்களோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு தெரியும். உதாரணமாக எவ்வளோ ஃபண்ட் போகும், எவ்வளோ வரும், எந்த காலத்துல ஃபண்ட் கூடுதலா போகும், எந்த காலத்துல ஃபண்ட் குறைய போகும், எந்த நாள்ல கூட போகும், எந்த நாள்ல குறைய போகும், அல்லது எந்த நாள்ல ஃபண்ட் இன்ஃப்ளோ கூடுதலாயிக்கும், எந்த நாள்ல குறையும்ன்றதெல்லாம் அந்த முகாமைக்கு அனுபவ ரீதியாக தெரியும். ஆகவே மேனேஜ்மெண்ட் ஜட்ஜ்மெண்ட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். பெரும்பாலும் இந்த அனுபவம் ஜட்ஜ்மெண்ட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது மிக முக்கியமான ஒரு விடயம். இது ஏண்டா, இது நிறைய விடயங்கள் அனுபவத்துல தான் அவங்க நிறைய விடயங்களை அறிந்து கொள்வாங்க. எதிர் சரியாக எதிர்வு கூடுறதுக்கு, கிட்டிய பெருமதியில எதிர்வு கூடுறதுக்கு இந்த அனுபவம் மிக முக்கியமான ஒரு விடயமாக காணப்படும். லோன் ஃபோர் அ பீரியட் இஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் லோன் பீரியட், அதாவது லோன் என்பது பின்வரும் விடயங்களோட ஃபங்க்ஷனாக செயற்பாடாக காணப்படுகின்றது. பின்வரும் விடயங்களோட செயற்பாடு லோனுக்கான டிமாண்டை கூட்டும் அல்லது குறைக்கலாம். பொருளாதார வளர்ச்சி, மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் வளர்ச்சி, வணிக விற்பனை, அதாவது ஜிடிபி க்ரோத், பிஸ்னஸ் சேல்ஸ், அதாவது பொருளாதாரம் எப்படி வளர்ச்சி அடையுதா வீழ்ச்சி அடையுதா. ஒரு பொருளாதாரம் வளர்ச்சி அடைகிற நேரம், அதாவது முதலீடுகள் அதிகரித்து சொல்றத நாம் காணலாம். அவ்வாறு முதலீடுகள் அதிகரிக்கின்ற போது ஃபண்ட்ஸுக்கான கேள்வி வந்து கூடிக்கொண்டு போறத காணலாம். கடனுக்கான கேள்வி வந்து அதிகரித்து போறத நாம் காணலாம். திட்டமிடப்பட்டுள்ளதாக ப்ரொஜெக்டட் குவார்டர்லி கார்பரேட் இன்கம் மிஷின் ஒரு மிஸ்டேக் ஒன்றிக்கிற மாதிரி விளங்குது. திட்டமிடப்பட்டுள்ள
காலாண்டு நிறுவன வருவாய். அதாவது திட்டமிடப்பட்ட அந்த காலாண்டுக்கான அந்த நிறுவனத்துட வருமானம் என்ன, ப்ரொஜெக்டட் கார்ப்பரேட் இன்கம் என்ன, நாட்டின் பண விநியோகத்தின் வளர்ச்சி வீதம், மணி சப்ளை எப்படி இருக்குது, அதோட வளர்ச்சி வீதம் எப்படி இருக்குது, மணி சப்ளை எப்படி, மணி சப்ளை கூடிக்குதா குறைஞ்சிக்குதா என்ற விடயங்கள், திட்டமிடப்பட்ட பிரைம் லோன் பேங்க் லோன் வங்கி கடன் விகிதம் மைனஸ் வணிக காகித வீதம், இது வந்து ப்ரொஜெக்டட் பிரைம் லோன் ரேட் மைனஸ் த கமர்ஷியல் பேப்பர் ரேட், இரண்டுக்கும் இடையில் உள்ள பிரைம் லெண்டிங் ரேட்டுக்கும், அதாவது மூல அந்த வங்கி புள்ளி விபர நுட்பங்கள் வங்கிட இந்த புள்ளி விபர நுட்பங்கள் நாங்க இதை பார்த்துட்டு வரோம். இப்ப இந்த வங்கி புள்ளிபுற நுட்பங்கள் மேலாண்மை திருப்பு மற்றும் அனுபவத்தை கொண்டுதான் இதை மேற்கொள்ளும். அதில் பொருளாதார வளர்ச்சி என்ற விஷயம் மிக முக்கியமானது. திட்டமிடப்பட்டுள்ள காலாண்டு நிறுவன வருவாய், நாட்டின் பண விநியோகத்தின் வளர்ச்சி வீதம், திட்டமிடப்பட்ட பிரைம் பேங்க் லோன், பிரைம் பேங்க் லோன், அடுத்தது பணவீக்கத்தின் மதிப்பீட்டு வீதம், பணவீக்கம் எவ்வாறு காணப்படுகிறது, பணவீக்கம் குறைஞ்சிக்குதா அல்லது பணவீக்கம் கூடிக்குதா, இந்த விஷயங்கள் மிக முக்கியமான ஒரு விடயமாக காணப்படும். உங்களுக்கு தெரியும் பணவீக்கம் கூடிக்கிறென்றால் அதாவது பொது விலை மட்டங்கள் அதிகரித்து சென்றிருக்கும், அவ்வாறான கட்டங்களில் சேமிப்புல ஒரு வீழ்ச்சி ஏற்படலாம், கடன்ல கிரெடிட் கார்டு போன்ற விடயங்கள்ட யூசேஜில் அவுட்ஃப்ளோ ஒரு அதிகரிப்பும் ஏற்படலாம். ஆகவே இந்த விடயத்தை நாங்கள் இந்த விடயங்களை நாங்கள் கவனத்து கொள்ள வேண்டும், அல்லது இந்த விடயங்கள்ட ஃபங்க்ஷனாகத்தான் இந்த லோன் காணப்படும், லோன் ஃபார் பீரியட் ஆஃப் ஃபங்க்ஷன் ஆஃப் தீஸ் ஃபேக்டர்ஸ். வைப்பு மதிப்பீடு, நாங்கள் நேரத்தோட பார்த்தது லோன் மதிப்பீடு, எஸ்டிமேஷன் ஆஃப் லோன், லோன் என்னென்ன காரணங்களில் தங்கிக்குது, என்னென்ன காரணங்கள் லோனுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், பொருளாதார வளர்ச்சி, திட்டமிடப்பட்டுள்ள காலாண்டு நிறுவன வருவாய், அடுத்து நாட்டின் பண விநியோகத்தின் வளர்ச்சி வீதம், மணி சப்ளையில் ஏற்படுகின்ற மாற்றம், அடுத்தது திட்டமிடப்பட்ட பிரைம் பேங்க் லோன் பிரைம் லெண்டிங் ரேட்டும் வணிக காகித வீதங்களுக்கும் இடையிலான கேப், பணவீக்கத்தின் மதிப்பீட்டு வீதம், பணவீக்கத்திட மதிப்பீட்டு வீதம், இந்த ஃபேக்டர்ஸ் தான் வந்து கடன்ல இன்ஃப்ளூயன்ஸ் செலுத்துற அதாவது லோன்ல இன்ஃப்ளூயன்ஸ் செலுத்துற காரணிகளாக காணப்படும். அதே போல வைப்புல இன்ஃப்ளூயன்ஸ் செய்கின்ற காரணிகள் டிபாசிட் ஃபார் பீரியட் இஸ் ஃபங்க்ஷன் ஆஃப், ஒரு காலத்துக்கான வைப்பு என்பது பின்வரும் காரணிகள்ல தங்கி இருக்குது. தனிப்பட்ட வருமானத்தில் மதிப்பிடப்பட்ட வளர்ச்சி, ஒரு ஆள்ட அல்லது ஒரு ஃபேமிலியிட தனிப்பட்ட வருமானம் எவ்வாறு மாறுது, அவர் நாட்டிலுள்ள தனிநபர்களோட வருமானம் எவ்வாறு மாறுது, தனிநபர் வருமானம் அதிகரிக்கின்றதா அல்லது வீழ்ச்சி அடைகின்றதா, இங்கே வந்து தனிநபர் வருமானம் அல்லது தனிப்பட்ட வருமானம் என்ற நேரம் மெய் வருமானத்தை தான் குறிப்பிடுவாங்க. மெய் வருமானத்துல என்ன வளர்ச்சி, அதாவது பர்ச்சேசிங் பவர், ஒரு ஆள்ட பர்ச்சேசிங் பவர் கூடிக்குதா அல்லது பர்ச்சேசிங் பவர் குறைஞ்சிக்குதா என்பது வைப்பை தீர்மானிக்கும். ஒரு ஆள்ட பர்ச்சேசிங் பவர் அதிகரிக்கின்ற போது அவர் வைப்பு செய்கின்ற அளவு வந்து அதிகரித்து செல்லும் கூடிய வாய்ப்பு மிக அதிகமாக காணப்படுகின்றது. சில்லறை விற்பனையில் மதிப்பிடப்பட்ட அதிகரிப்பு, ரேட் ஆஃப் க்ரோத் இன் நேஷன்ஸ் மணி, சாரி எஸ்டிமேட்டட் இன்க்ரீஸ் இன் ரிட்டைல் சேல்ஸ், அதாவது ரிட்டைல் சேல்ஸ்ல எப்படி என்ன வீழ்ச்சி காணப்படுது, சில்லறை விற்பனைகள்ல என்ன அதிகரிப்பு அல்ல என்ன மாற்றம் காணப்படுகின்றது, அடுத்தது குரோத் ஆஃப் நேஷனல் மணி சப்ளை, மணி சப்ளை கூடுற நேரம் ஆக்களோட கையில பணத்தின் அளவு கூடலாம், அது வந்து வைப்புகளை கூட்டுறதுக்கான வாய்ப்பு காணப்படும். ஆனால் மறுபக்கத்துல சில நேரம் அது இன்ஃபிளேஷனை கிரியேட் பண்ணும், இன்ஃபிளேஷனை கிரியேட் பண்ணால்
அது அந்த ஆட்களோட காஸ்ட் ஆஃப் லைஃப் வந்து அதிகரித்து கொண்டு போகும், வாழ்க்கை செலவு அதிகரிக்கும், அதனால குறைய வாய்ப்பும் காணப்படுகின்றது. பணச்சந்தை வைப்புகளில் எதிர்பார்க்கப்படும் ஈல்ட் ப்ரொஜெக்டட் ஈல்ட் ஆன் மணி மார்க்கெட் டிபாசிட், மணி மார்க்கெட் டிபாசிட்ல அந்த ஈல்டு எப்படி காணப்படுது, அது கூடிக்குதா குறைஞ்சிக்குதா? ஏன்னா மணி மார்க்கெட் ஈல்டை பொறுத்த வரையில அது வந்து பெரும்பாலும் பண சப்ளை, அதாவது சந்தையில காணப்படுகின்ற திரவ நிலைகளை பொறுத்து தான் தீர்மானிக்கப்படும். திரவ நிலை அதிகமாக காணப்பட்டா சில நேரம் அது அந்த மணி இப்போ சந்தையில் மணி மார்க்கெட் ரேட்கள் வந்து குறைவாக காணப்படும். மணி மார்க்கெட் ரேட் குறைவு என்பது குறுங்கால பணங்களை மிக குறைந்த பெறுமதிக்கு வெற்று கொள்ளலாம். அதே சில நேரம் சிலரை பொறுத்தவரையில் அதை யூஸ் பண்ணிட்டு அவங்களோட டிபாசிட்ஸை கூட்டிக் கொண்டு போகிற சந்தர்ப்பங்களும் காணப்படலாம். ஆனால் இது ஒரு அரிதான ஒரு சந்தர்ப்பமாகத்தான் காணப்படுகின்றது. பணவீக்கத்தின் மதிப்பிடப்பட்ட வீதம், பணவீக்கத்தின் மதிப்பிடப்பட்ட வீதம், பணவீக்கம் எப்படி காணப்படுது, பணவீக்கத்தில் என்ன மாற்றம் காணப்படுது, பணவீக்கம் குறைஞ்சிக்குதா அல்லது பணவீக்கம் கூடிக்குதா? அதே போல பிரைம் லெண்டிங் ரேட்டுக்கும் கமர்ஷியல் பேப்பர் ரேட்டுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம், பிரைம் லெண்டிங் ரேட்டை விட கமர்ஷியல் பேப்பர் மிச்சம் டிஃபரெண்டா, ஆட்கள் நிறைய ஷோர்ட் நீக்கிறாங்க, கூடுதலாக கடன் வாங்குகின்ற ஒரு நிலைமை காணப்படும். இதனால இது காலங்களில் வைப்புகள் குறைவாக காணப்படுகின்ற ஒரு நிலைமையும் காணப்படலாம். இதே பல வழிகளில் இந்த பிரைம் லெண்டிங் ரேட்டுக்கும் கமர்ஷியல் பேப்பர் ரேட்டுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் அது ஒரு கெப்பை தான் காட்டும் அல்லது ஒரு மார்ஜினை காட்டும். ஆகவே அதை கன்சிடர் பண்ணலாம். ஆகவே வைப்பு மதிப்பீட்டுக்கு இந்த கீழ்வரும் காரணிகள் வைப்பு எப்படி கூடுமா அல்லது வைப்பு குறையுமா என்பதை தீர்மானிக்கிற காரணிகளாக இந்த காரணிகள் காணப்படுகின்றன. The source and the use of fund approach-ல அகில அடுத்தது வரவிருக்கும் காலத்துக்கான எஸ்டிமேட் த லிக்விடிட்டி டிஃபிசிட் ஃபார் ஓ சர்ப்ளஸ் ஃபார் த கமிங் பீரியட், அதாவது எதிர்காலத்துக்கான வரையறுக்கிற காலத்துக்காக அது நெக்ஸ்ட் டே ஆயிக்கலாம், நெக்ஸ்ட் மந்த் ஆயிக்கலாம் அல்லது நெக்ஸ்ட் இயர் ஆயிக்கலாம், வரவிருக்கும் காலத்துக்கான மதிப்பிடப்பட்ட திரவ நிலை பற்றாக்குறை அல்லது உபரி, அதாவது ஒரு பேங்க்ல எக்ஸஸ் லிக்விடிட்டி காணப்படுதா அல்லது ஷார்டேஜ் காணப்படுதா, இது திட்டமிடப்பட்டது எதிர்கூறப்பட்ட ஒரு விடயமாக காணப்படுகின்றது. இது எப்பவுமே ஈக்குவல் வைப்பு தொகையில் மதிப்பிடப்பட்ட மாற்றம், டிபாசிட்ஸ்ல மதிப்பிடப்பட்ட மாற்றம், அதுல என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்குது, அதிகரிப்பா அல்லது குறைவா, மைனஸ் கடன்களில் மதிப்பிடப்பட்ட மாற்றம், நாங்க எங்களோட ஃபண்டுக்கான டிமாண்ட்ல ஏற்பட்ட மாற்றம். ஆகவே எங்களுக்கான சப்ளையும் டிமாண்டுக்கும் இடையில் உள்ள வித்தியாசத்தான் இது காட்டும். வங்கிக்கான டிமாண்டும் சப்ளைக்கும் இடையில் உள்ள வித்தியாசம், சப்ளைன்ற நேரம் நிறுவனம் வாங்கிக்கு உட்பாய்கின்ற நிதிகளை குறிப்பிடும். அதே போல நிறுவனத்திலிருந்து வெளிப்பாய்கின்ற தேவைக்கா நிதிகளை டிமாண்ட் குறிப்பிடும். எதிர்காலம் வைப்பு மற்றும் கடன்களை மூன்று முக்கிய கூறுகளாக பிரிக்கலாம். மூன்று முக்கியமான கூறுகளின் கீழ இதை நாங்க பார்க்கலாம். போக் த ட்ரெண்ட் கம்போனன்ட் லாஸ்ட் 10 இயர் ஃபிகர்ஸ், எதிர்கால வைப்பு மற்றும் கடன்களை மூன்று முக்கிய கூறுகளாக பிரித்து நோக்கலாம். மூன்று அல்லது மூன்று முக்கியமான கூறுகளின் கீழால பகுப்பாய்வு செய்து அதன்ற ஃபோர்காஸ்டிங் செய்ய முடியும். அப்படி கூறுறத நான் நினைக்கிறேன் மிகச்சிறந்தது, அதாவது பகுப்பாய்வு செய்யப்பட்டு ஃபோர்காஸ்டிங் செய்ய முடியும். ஆகவே இங்க பகுப்பாய்வு செய்கிற நேரம் போக்குன்ற நேரம் ட்ரெண்ட் அனாலிசிஸ் முக்கியம். அதாவது ட்ரெண்ட் எப்படி காணப்படுது, ஒரு இயர் எடுத்தா அந்த லிக்விடிட்டி ரிக்குயர்மெண்ட் ட்ரெண்ட் எப்படி காணப்படுது, அதே நேரம் எப்படி இன்ஃப்ளோஸ்கள் வந்திக்குது ஒரு இயர் எப்படி இந்த மாசத்தில கூட வந்திக்கு, எந்த மாசத்தில குறைய வந்திக்கு, அதே போல எந்த மாசத்தில டிமாண்ட் கூட வந்திக்குது, எங்களோட அவுட்ஃப்ளோக்கான கேள்வி வந்து எந்த மாசம் கூடுதலா வந்திக்குது, அப்ப இது எங்களுக்கு அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஒரு கிராஃப்ல போட்டு பார்த்தாவே
அழகா விளங்கும் அந்த சார்ட்ல. அது போல நாங்க ஒரு ஒரு வருஷம் இல்ல, லாஸ்ட் 10 இயர்ஸ்ல போக்க பார்த்தா எங்களுக்கு முடிவுக்கு வரலாம். லாஸ்ட் 10 இயர்ஸ் வச்சு அனலைஸ் பண்ணி பார்த்தா இந்த காலப்பகுதியில இன்ஃப்ளோ கூட காணப்படுது, இந்த காலப்பகுதியில குறைய காணப்படுகின்ற ஒரு போக்கு ட்ரெண்டை கண்டுபிடிச்சலாம். அவை அந்த ட்ரெண்டை பேஸ் பண்ணி எங்களுக்கு அது அடுத்த வருடத்துக்கான எதிர்கூறலை செய்யலாம், அல்லது அடுத்த மாதத்துக்கான எதிர்கூறலை செய்யலாம். அடுத்தது பருவகாலம். பருவகாலம் உங்களுக்கு தெரியும், சீசன்ஸ். சீசனை பொறுத்த வரையில டிசம்பர் சீசன் புள்ளி புறங்கையில பார்த்தா டிசம்பர்ல எப்படி ஃபண்டுக்கான தேவை என்ன நடந்திருக்குது, கூடிக்குதா குறைஞ்சிக்குதா? விட்ரோவல் பொதுவாக டிசம்பர் மாசத்துல கூடும், இப்போ பெரும்பாலும் குறைவாய் ஏன்டா பண்டிகை காலம்ன்றதுனால மக்கள் நிறைய பணத்தை விட்ரோ பண்ணுவாங்க. ஆகவே லிக்விடிட்டி தேவை அதிகமாக காணப்படும். அதே போல எங்கட நாட்டை பொறுத்த வரையில ஏப்ரல் மாதத்துல பெரும்பாலான மக்கள் பண்டிகை கொண்டாடுவதனால, இல்லைங்க சனத்துவையில பெரிய பகுதி ஒன்று அந்த பண்டிகை காலமாக ஏப்ரல் மாதம் காணப்படுவதனால ஏப்ரல் மாதங்கள்ல மிகப்பெரிய ஒரு அவுட்ஃப்ளோ வங்கிகள்ல காணப்படுறதுக்கான மிக கூடுதலான சாத்தியக்கூறு காணப்படுது. ஆகவே இது பழைய எங்களை புள்ளிப்புறங்களை பார்த்தாலும் போ விளங்கும். பேங்க்ஸ் நேரத்தோடு ரெடி ஆயிடும் ஏப்ரல் டிசம்பர் மாதங்களுக்கான அந்த பருவ காலத்தை ஃபேஸ் பண்றதுக்கு பேங்க்ஸ் ஏற்கனவே ரெடி ஆயிடும். உங்களுக்கு தெரியும் ஷாப் பண்ணுறது ஸ்கூல் சீசன் வரண்டா டிசம்பர்ல அந்த ஸ்டேஷனரி ஷாப்ஸ், அது வந்து நான் நினைக்கிறேன் ஓ செப்டம்பர் அக்டோபர் கொள்ளே அவங்க தேவையான இதெல்லாம் ஸ்டாக் பண்ணும். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் டிசம்பர் மாசத்துல பெரிய ஒரு டிமாண்ட் வந்து கிரியேட் ஆகும். அதே போலதான் இந்த வங்கிகளும், வங்கிகள் எப்பயுமே அந்த டிசம்பர் மாசம் அல்லது ஏப்ரல் மாசத்துக்கு அந்த பருவ காலத்தை ஃபேஸ் பண்றதுக்கு வங்கிகள் ஏற்கனவே ரெடி ஆகிடும். அடுத்தது சைக்ளிக்கல் கம்போனன்ட், சுழற்சி. நடப்பு ஆண்டில் பொருளாதாரத்தின் வலிமை மற்றும் பலவீனத்துடன் சரி செய்தல். இது வந்து என்னன்னா இப்ப இந்த மூணு விஷயம் தான், இந்த ஃபியூச்சர் டிபாசிட் அண்ட் லோன் கேன் பி டிரைவ் டிவைட் இன்டு த்ரீ கீ கம்போனன்ட்ஸ். இந்த மூணு விஷயங்களும் கீழே எங்களுக்கு நல்ல பகுப்பாய்வு செய்யறது, பிரிச்சு பகுப்பாய்வு செஞ்சு பார்க்கலாம். சுழற்சி, நாட்டின் பொருளாதாரத்தின் வலிமை மற்றும் பலவீனம். எங்களுக்கு தெரியும் எக்கனமிக் லைஃப் சைக்கிள் ஒன்று, எக்கனமிக்ல வந்து க்ரோத் வரும், பூம் வரும், திரும்ப ரிசிஷன் வரும், இப்படி ஒரு லைஃப் சைக்கிள் இருக்குது. எல்லா காலத்திலையுமே ஒரே மாதிரி இருக்காது. அப்போ நடப்பு ஆண்டில் பொருளாதாரத்தில் வலிமை எப்படி, அது அந்த லைஃப் சைஸ் இல்லை எங்கே இருக்குமா, க்ரோத் ட்ரெண்ட்ல இருக்குமா அல்லது டிக்ளைனிங் ட்ரெண்ட்ல இருக்குமா அல்லது ரெசிஷன்ல இருக்குமான்றத வச்சு எங்களுக்கு அந்த பொருளாதார சுழற்சியை வச்சு இந்த இடத்துல தீர்மானிக்கலாம். ஆகவே த்ரீ ஃபேக்டர்ஸ், இந்த மூணு ஃபேக்டர்ஸும் மிக முக்கியமான காரணிகளாக காணப்படுகிறது லிக்விடிட்டியை தீர்மானிக்கின்ற போது. ஒன்று ட்ரெண்ட், கடந்த கால அனுபவம், கடந்த கால போக்கு, மற்றது பருவகால போக்கு, பருவகால சூழ்நிலை, பருவகால விடயங்கள். அடுத்தது சுழற்சி. சுழற்சி என்ற நேரம் பொருளாதார சுழற்சி, பொருளாதாரம் ஒரே மாதிரி இருக்காது, அது சுழண்டு கொண்டுதான் இருக்கும் ஒவ்வொரு, அதாவது எக்கனமிக் சைக்கிள், அதாவது நான் நேரத்தோட அதை சொன்னேன் உங்களுக்கு. ஆகவே இந்த காரணிகள் மிக முக்கியமானதாக காணப்படுது. இது உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தந்திக்குது, ஈஸியான எக்ஸாம்பிள். சப்போஸ் த பேங்க் எஸ்டிமேட் த டோட்டல் டிபாசிட் ஃபார் த நெக்ஸ்ட் 6 மந்த் வில் பி ரெஸ்பெக்டிவ்லி, அதாவது ருபீஸ் மில்லியன் பில்லியன் எடுத்தால் 112 பில்லியன், 112 பில்லியன், 132 பில்லியன், 120, 147, 151 and 139. இது எங்களோட இன்ஃப்ளோஸாக காணப்படுது. அதே போல வைல் த லோன் வில் டோட்டல் எஸ்டிமேட், எங்களோட லோன் வில் பி இதாக தான் இருக்கும், அவுட்ஃப்ளோ வந்து 87, 95, 102, 103, 101 அதே போல 124 ரெஸ்பெக்டிவ்லி ஓவர் த சேம் 6 பீரியட். ஆல் ஃபிகர்ஸ் ஆர் இன் பில்லியன்ஸ், ருபீஸ் பில்லியன், எல்லா நம்பரும் ஒரு பில்லியன்ல தரப்பட்டிருக்குது. இன்ஃப்ளோ மேல தரப்பட்டிருக்குது, அவுட்ஃப்ளோ கீழே தரப்பட்டிருக்குது. அண்டர் த சோர்ஸ் அண்ட் யூஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் அப்ரோச், வென் டஸ் த பேங்க் ஃபேஸ் லிக்விடிட்டி டிஃபிசிட் இஃப் எனி,
இதில் நாங்கள் கல்குலேட் பண்ணணும், பேங்க் டிஃபெசிட் இருக்குதா எக்ஸஸ் இருக்குதாண்டு எங்களுக்கு தெரியும். நான் ஃபர்ஸ்ட் மந்த் எடுத்தா 6 மந்தில் ஜனவரின்னு எடுப்போம், ஜனவரியில் 112, அவுட்ஃப்ளோ 87, அங்கே எங்களுக்கு டிஃபெசிட் ஒன்று வர்றது இல்லை. அடுத்த மாதத்திலையும் 132 இன்ஃப்ளோ, அவுட்ஃப்ளோ 95, அங்கேயும் வர்றது இல்லை. அடுத்த மாதமும் அதே மாதிரி 121, 102, அடுத்த மாதம் 147 பில்லியன், 113, அடுத்த மாதம் 101, 151, 101. அதே போல் லாஸ்ட் மந்த் எடுத்துக்கொண்டா 139ம் 124ம் தான் காணப்படுது. அது எங்களுக்கு தெளிவாக விளங்குது என்னன்னா, இங்கே லிக்விடிட்டி ஷார்ட்டேஜ் உண்டு விளங்க இல்லை, எந்த எப்பயுமே எக்ஸஸ் ஃபண்ட் ஒன்று தான் காணப்படுது. பேங்க் வந்து கேஷ் இன்னும் கேஷ் கவுண்ட் சொல்லலாம், போதுமான அளவு கேஷ் அவங்கள்ட்ட ஈக்குது. ஆகவே இங்கே ஷார்ட்டேஜ் ஒன்று நாங்கள் காணலை. இதில் வந்து லிக்விடிட்டி டிஃபிசிட் ஒன்று வருது இல்லை, இது எக்ஸஸ் ஆகத்தான் காணப்படுது. நீங்கள் ஒவ்வொன்றா போட்டு உங்களுக்கு செஞ்சு பார்க்கலாம், பார்த்தா விளங்கும் உண்மையில் ஷார்ட்டேஜ் ஒன்று இருக்குதா அல்லது எக்ஸஸ் இருக்குதான்றத அறிஞ்சு கொள்ளலாம். நாங்கள் அடுத்த மெத்தடு போகிறோம், கட்டமைப்பு நிதி அணுகுமுறை, த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃபண்ட் அப்ரோச். இங்கே வந்து நாங்கள் இந்த கட்டமைப்பு மெத்தடில் நிதி அணுகுமுறையில் ப்ரொபபிலிட்டியை தான் யூஸ் பண்ணுறோம், நிகழ்தகவின் அடிப்படையில் தான் இந்த அனாலிசிஸை நாங்கள் செய்கிறோம். அதாவது ஒரு நிறுவனத்துண்ட லிக்விடிட்டி இந்த பொசிஷனை எப்படின்னா நிகழ்தகவை யூஸ் பண்ணி நிகழ்தகவின் அடிப்படையில் நாங்கள் இதை கணக்கிட போகிறோம். வங்கியின் வைப்பு தொகை மற்றும் பிற நிதி மூலங்கள் திரும்ப பெறுவதற்காக மதிப்பிடப்பட்ட நிகழ்தகவின் அடிப்படையில் வகைகளாக பிரிக்கப்படுகின்றன. எனவே அவை வங்கிக்கு இழப்புகள், அதாவது பேங்க் டிபாசிட்ஸ் அண்ட் அதர் ஃபண்ட் சோர்சஸ் ஆர் டிவைடட் இன்டு கேட்டகரிஸ் பேஸ்ட் ஆன் தேர் எஸ்டிமேட்டட் ப்ரொபபிலிட்டி பீங் வித்ட்ராவன் and therefore loss to the bank. ஆகவே ஒரு எப்படி இந்த முக்கியமாக நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய விடயம் என்னண்டா, ஒவ்வொரு ஃபண்டுக்கும் வித்தியாசமான ப்ரொபபிலிட்டி இருக்கும். நாங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து கேட்டகரைஸ் பண்ணுறோம், த ஃபண்ட் சோர்சஸ் ஆர் டிவைடட், எங்களுக்கு என்னென்ன சோர்சஸ்லேருந்து ஃபண்ட் வருதோ அந்த ஃபண்ட் சோர்சஸ் எல்லாத்தையும் நாங்கள் கேட்டகரைஸ் பண்ணுறோம். என்ன பேசிஸில் நாங்கள் கேட்டகரைஸ் பண்ணுறோம் என்றால், அதை வித்ட்ரா பண்ணக்கூடிய ப்ரொபபிலிட்டியை பேஸ் பண்ணி. சில ஃபண்டை பொறுத்த வரையில் அதிக சான்ஸுக்கும் கூடுதலாக குயிக்காக வித்ட்ரா பண்ணுறதுக்கான, அப்போ அவட வித்ட்ராவல் ப்ரொபபிலிட்டி வந்து கூடுதலாகும். சில டிபாசிட்ஸை பொறுத்த வரையில் அவசரமாக வித்ட்ரா பண்ண மாட்டாங்க, பெரிய அமௌண்ட் ஆகி கிழிஞ்சல் நேரம், பட் தே ஆர் நாட் வித்ட்ராவிங் இமீடியட்லி, அவங்க அவசரமாக வித்ட்ரா பண்ண மாட்டாங்க, அவங்க அதை நீண்ட காலத்துக்கு வச்சுப்பாங்க, அது பயங்கர அனுபவத்தில் விளங்கும் சில நேரம். ஆகவே இந்த இதில் என்னன்னா அந்த ப்ரொபபிலிட்டியை அசைன் பண்ணுவாங்க ஒவ்வொரு கேட்டகரிக்கு. நாங்கள் பல கேட்டகரிகளாக வங்கி தண்ட ஃபோக்காஸ்டு இந்த எல்லாம் இலகுபடுத்துறதுக்கு பல கேட்டகரிகளாக பிரிக்கலாம். அவங்களுக்கு என்னென்ன கேட்டகரிஸில் அதை பிரித்து ஈஸியாக தகவல்கள் எடுக்கலுமோ அந்த அடிப்படையில் அது பிரித்து அதனை நோக்கலாம். இன வந்து ஹாட் மணி லயபிலிட்டிஸ், ஹாட் மணி லயபிலிட்டிஸ் என்ன, ஹாட் மணின்றா என்ன, ஹாட் ஹாட் உங்களுக்கு தெரியும், சூடான பணம் தான் நான் இங்கே தந்திக்கிறேன், சூடான பணம், சூடான பணம் நாங்கள் கையில் எடுத்தா, சூடான ஒரு சாமான் எடுத்தா எங்களுக்கு கையில் வச்சுக்கொள்ள எல்லாமே நாங்கள் என்ன செய்வோம், மாற்றுவோம், அடுத்த ஐக்கி மாற்றுவோம், அடுத்து திரும்ப கை மாற்று, இப்படித்தான். அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் ஏற்படுற சேஞ்சஸை பொறுத்து இவங்க அந்த அவங்களோட சில நேரம் டிபாசிட்ல வைப்பாங்க, டக்குனு ஷேர் மார்க்கெட் என்னமாவது மாற்றம் கொண்டு வரேன்னா டக்குனு ஷேர் மார்க்கெட்டு மாற்றுவாங்க, அல்லது இன்னொரு மார்க்கெட்டு மாற்றுவாங்க, கவர்மெண்ட் பொன் மார்க்கெட்டு மாற்றுவாங்க, திரும்ப பொன் மார்க்கெட்லேருந்து மறுவணம் இதுக்கு மாற்றுவாங்க. ஆகவே இதை ஹொட் மணின்றது மாறிக்கொண்டே ஈக்கும், ஒரு இடத்துல ஈக்காது அது. ஆகவே இது சூடான பணத்தை பொறுத்த வரையில பேங்க் விளங்கும், அதுக்கு வந்திருக்கிற மணி வந்து ஹொட் மணின்றா அது அது வந்து நிற்காதுன்றது. அப்போ அது
ப்ராபபிலிட்டி வந்து வித்ட்ரா பண்றதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து மிக கூடுதலாக காணப்படும். அவசரமாக வித்ட்ரா பண்ணிடுவாங்க, நீண்ட நாள் பணத்தை வங்கியில வச்சிக்க மாட்டாங்க. ஆகவே இந்த சூடான பொறுப்புகள் அல்லது சூடான லைபிலிட்டிஸ் அல்லது ஹாட் மணி லைபிலிட்டிஸ் பொறுத்தவரையில எப்பயும் கூடுதலான ஒரு பெர்சன்டேஜ், மிக உயர்ந்த ஒரு பெர்சன்டேஜ அதுக்கு ஒதுக்கப்படும். வைப்பு தொகை மற்றும் மிகவும் வட்டி உணர்திறன் கொண்ட பிற கடன் நிதிகள் தற்போதைய காலகட்டத்தில் திரும்ப பெறப்படும் என்பது உறுதி. வைப்பு தொகை மற்றும் மிகவும் வட்டி உணர்திறன் கொண்டதாக இது வந்து இந்த வைப்பு தொகை வந்து இதை சூடான மனித சொல்லுது, அந்த கூடுதலான உணர்திறன் கொண்டது. ஏன்னா வட்டி மாறுற நேரம் அது மாறி வேறொன்றுக்கு மாத்திடுவாங்க. வைப்பு தொகை மற்றும் மிகவும் வட்டி உணர்திறன் கொண்ட பிற கடன் நிதிகள் borrowing that are very very interest sensitive that management is sure will be withdrawn during the current period. அந்த காலகட்டத்துக்குள்ளே அது வித்ட்ரா பண்ணப்படும் என்ற உறுதி ஒன்று முகாமைக்கு காணப்படும். தற்போதைய காலகட்டத்தில் டிபாசிட் கணிசமான பகுதி வங்கிகளில் இருந்து அகற்றப்படும். இப்படி ஒன்று கேட்டகரி காணப்படும். தற்போதைய காலகட்டத்தில் மாற்றப்படும். ஒருவேளை 20 அல்லது 30% உட்பட்ட ஒரு பெரிய ஒரு பெர்சன்டேஜ் ஃபண்டை வந்து வங்கியிலிருந்து எடுப்பாங்க, வித்ட்ரா பண்ணுவாங்க. நிலையான நிதி, முக்கிய வைப்புகள் மற்றும் பொறுப்புகள், ஸ்டேபிள் ஃபண்ட், இது வந்து ஸ்டேபிளாக தான் காணப்படும். ஃபண்ட் தட் மேனேஜ்மெண்ட் கன்சிடர் மோஸ்ட் அன்லைக்லி டு பி ரிமூவ்ட் ஃப்ரம் த பேங்க். இது வந்து ஸ்டேபிள் ஃபண்டை பொறுத்த வரையில் அவசரமாக வங்கியிலிருந்து எடுக்க மாட்டாங்க, இது வங்கியில் மிச்ச நாள் ஈக்கும். இதுதான் நிலையான நிதி வைப்பு, நிலையான நிதி, முக்கியமான வைப்புகள் மற்றும் பொறுப்புகள். இது வந்து லாங் டேர்மாக காணப்படும். வங்கியில் இருந்து நிதி அகற்றப்படுவது சாத்தியம் குறைவு என்று கருதுகிறது. இது குயிக்காக விட்ரோ பண்ணப்பட மாட்டாது. அடுத்தது பாதிக்கப்படக்கூடிய நிதின்றத்தை பொறுத்தவரையில் இந்த ரெண்டு நிதி, வல்னரபிள் ஃபண்ட் அண்ட் ஸ்டேபிள் ஃபண்ட். வல்னரபிள் ஃபண்டை பொறுத்தவரையில் கூடுதலான அளவு குயிக்காக விட்ரோ பண்ணக்கூடிய சான்ஸ் காணப்படுகின்ற நிதிகள் கிட்டத்தட்ட 25-30. ஸ்டேபிள் ஃபண்டை பொறுத்தவரையில் இது அவசரமாக வித்ட்ரா பண்ணப்படும் என்பதற்கான நிகழ்தகவு குறைவாக காணப்படுது. இது வங்கியில் அப்படியே வைக்கப்பட்டிருக்கும். இங்கே வந்து நாங்கள் விளங்கி கொள்ளணும், கோ டிபாசிட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் லயபிலிட்டிஸ்ன்றது நிறுவனத்துக்குள்ளால வார அந்த நிதிகள் வங்கிக்குள்ள வங்கி திருப்பி செலுத்தணும், கொடுக்கணும். ஆகவே தான் அது லயபிலிட்டிஸ் ஒரு டிபாசிட்டும் ஒரு லயபிலிட்டிஸாக தான் காணப்படுது. ஆகவே கோ டிபாசிட்ஸ் அண்ட் அதர் லயபிலிட்டிஸ் வர்றது தான் மிக பொருத்தம்னு நான் நினைக்கிறேன் அந்த இடத்துல. திரவ நிதி, மேனேஜர் 3 வகையான நிதி ஆதாரங்களில் ஒவ்வொன்றிற்கும் விரும்பிய சில செயல்பாட்டு வீதங்களின்படி திரவ நிதியை ஒதுக்க வேண்டும். அதாவது திரவ நிதியை ஒதுக்குற நேரம் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னான்டா, அந்த செயற்பாட்டு வீதத்தை அடிப்படையாக கொண்டு, அது செயற்பாட்டு வீதத்தின்படி, அதாவது என்ன ப்ரொபிலிட்டியை ஒதுக்குறன்றது. உதாரணமாக சூடான பணத்திற்கு 95% லிக்விடிட்டியில் வைக்கணும். லிக்விடிட்டி ஆக லிக்விடிட்டியாக வைக்கணும் 95%. அதை கேஷாக வைக்கிறன்றதல்ல, குறுங்கால முதலீடுகளில் வைக்கலாம். ஆகவே இங்கே வந்து சூடான பணத்துக்கு 95% இருப்பாக வைக்க வேண்டும். ஆகவே இங்கே திரவ நிதிகளில் ட்ரெஷரி பில், இன்டர் பேங்க் கடன், ரெப்போ கடன் இவைகளில் என்ன செய்யலாம், லிக்விடிட்டி ஃபண்ட்ஸாக எங்கே வச்சுக்கோமுண்டா, டி பில்ல ட்ரெஷரி பில்ல வச்சோமுண்டா, குறுங்காலத்தில் டக்குன்னு மார்க்கெட்டில் விற்றுட்டு அதை கேஷாக மாற்றிடும். அடுத்த இன்டர் பேங்க், அடுத்த பேங்குகளுக்கு நிதி தேவைப்படுற நேரம் அதுக்கு கடனாக கொடுத்துட்டு திரும்ப அந்த கடன் அவசரமாக அது ஷார்ட் டேர்ம் லோனாக காணப்படும். இந்த பேங்க் லெண்டிங் ரிப்போ டிரான்சாக்ஷன் உங்களுக்கு தெரியும், ஓவர் நைட் ரிப்போ காணப்படுது, 1 மந்த், 1 வீக், இப்படி பல மாதிரி அவங்களுக்கு தேவையான மாதிரி இதை அமைச்சு கொள்ளலாம்.
ஆகவே இவ்வாறான ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்கள்ல மிக திரவநிலை கூடிய ஃபண்ட்ல தான் இந்த சூடான பணத்தை இன்வெஸ்ட் பண்ணணும். சூடான பணத்தை பொறுத்தவரையில ஹாட் மணியை பொறுத்தவரையில 95% திரவ நிலையில அது காணப்பட வேண்டும். இங்க நீங்க விளங்கிக் கொள்ளணும், 95% திரவ நிலை என்பது 95% கேஷாக வச்சுக்கிறது அல்ல, 95% குயிக்காக காசாக மாற்றக்கூடிய சொத்துக்களில் வைக்கிற விஷயத்தை தான் இந்த இடத்துல சொல்ல வாரது. பொறுப்பு திரவ நிலை இருப்பு நாங்கள் இந்த கட்டமைப்பு நிதி அணுகுமுறையில இந்த விடயத்தை ஒரு 15 மினிட்ஸ் இன்னொரு பிரேக் கொண்டு எடுத்துட்டு திரும்ப பார்ப்போம். கட்டமைப்பு நிதி அணுகுமுறையில இந்த நாங்க இந்த இடத்துல நிப்பாட்டினோம். பொறுப்பு திரவநிலை இருப்பு லயபிலிட்டி லிக்விடிட்டி ரிசர்வ் ஈக்குவல் நாங்க சூடான பண நிதிகள், நான் சொன்னேன் அந்த சூடான பண நிதிகளுக்கு 0.95% ஒதுக்குறோம். சூடான பண நிதிகள்ல இருந்து மைனஸ் சட்ட இருப்புகளை நாங்க கழிக்கிறோம். சட்ட இருப்பு சட்ட ரீதியான சில இருப்புகள் நாங்க டிபாசிட் வைக்கும் போது சட்ட ரீதியான ஒரு இருப்பை வைக்க வேண்டும், பிளஸ் 0.33% அதாவது 30% பாதிக்க கூடிய நிதிகள் இருந்து அதுலயும் சட்ட நிதி ரீதியான இருப்புகளை நாங்க ஓரமாக்கி பிளஸ் 0.15% நிலையான நிதி அதுலேயும் சட்டம் நிதியான இருப்புகளை ஓரமாக்கி வார தொகையைத்தான் நாங்கள் பொறுப்பு திரவ நிலை இருப்பு என்று சொல்வோம். பொறுப்பு திரவ நிலை இருப்பு லயபிலிட்டி லிக்விடிட்டி ரிசர்வாக அழகா விளங்கிக்கொள்ளணும். சூடான பண நிதிகள்லேருந்து சட்ட இருப்புகளை கழித்து சட்ட ரீதியாக சட்டம் சொல்லும் அல்லது எங்களுக்கு டிரெக்ஷன் சொல்லும் சர்டன் பெர்சன்டேஜ அவங்களோட இதுலேருந்து நீங்க இந்த ஒதுக்க வேண்டும். ஒதுக்கிட்டு வர அந்த மீ பேலன்ஸ் நிதியிலிருந்து 95% நாங்கள் எடுக்கிறோம் சூடான நிதியிலிருந்து, 30% எடுக்கிறோம் பாதிக்கக்கூடிய நிதி. இது அடிக்கடி விட்ரோ பண்ணையிலும் படும் என்று நாங்கள் நிகழ்வு வைத்த இதில் 30% எடுக்கிறோம். அதே போல 1.5% 15% நாங்க நிலையான நிதியிலிருந்து சட்ட இருப்புகளை கழிக்க வராத நிதியிலிருந்து எடுக்கிறோம். இவ்வளவு தான் எங்கள்ட லேபிலிட்டி லிக்விடிட்டி ரிசர்வ்ஸ். லேபிலிட்டிக்காக வேண்டி நாங்க அதாவது லிக்விடிட்டி ரிசர்வ்ல வைக்கிற அமௌண்ட். ஆகவே பேங்க் மஸ்ட் ஹேவ் லிக்விடிட்டி ஃபண்ட் டு மேக் குட் லோன், அதாவது நல்ல கடன்களை கொடுக்க வங்கிகள் திரவ நிலை வங்கிகள்ல திரவ நிலை இருக்கணும். ஏன்னா நல்ல கடன்ற நேரம் ஒன்று வங்கிக்கு வருமானத்தை அது உழைத்து தரும். நல்ல கடன்கள்ன்ற நேரம் அது நல்ல ஒரு வருமானத்தை வங்கிக்கு உழைத்து தரும். அதே நேரம் அந்த வாடிக்கையாளர்கள் வங்கிக்கு பெருமதியானவர்களாக இருப்பாங்க. ஏண்டா கடன் எடுத்தா டைம் திருப்பி செலுத்துறது எந்த தொந்தரவும் இல்லாத வாடிக்கையாளர்களாக இருப்பாங்க. அப்ப அந்த வாடிக்கையாளர்களை வங்கி வைத்திருப்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கும். எங்கட அன்றாடத்துல அன்றாடமா நாங்கள் காண்ற சாதாரண வாடிக்கையாளர்களை விட இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் மிக பெரிய நிறுவன ரீதியான இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன்வெஸ்டர்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் முக்கியமா இருக்கும். பெரிய கம்பெனிகள் கடன் வாங்கும். உதாரணமா எங்கட வங்கி நாங்க வந்து அவங்களுக்கு கடன் எடுக்கிறதுக்கான நிதி இல்லை அல்லது கட்டுப்பாடு கூட இருந்தா அவங்க வேறொரு வங்கி போவாங்க. ஆகவே அவங்க எப்பயுமே அவங்களோட ஈஸியையும் கன்வீனியன்ஸையும் தான் பார்ப்பாங்க. நாங்க அப்ப ஆகவே அவங்க வந்து கேட்கிற நேரம் கொடுக்கறதுக்கு நிதி வைத்திருக்கோம். அடுத்தது வாடிக்கையாளர் உறவு முக்கியமானது. எனவே எதிர்காலத்தில் வைப்பு தொகையை உருவாக்க மற்றும் பிற சேவைகளை வழங்குவதன் மூலம் கட்டண வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு நீடித்த உறவு உருவாக்குவதற்கு மேனேஜ்மெண்ட் அனைத்து நல்ல கடன்களையும் கொடுக்கும். அதாவது இந்த கஸ்டமர் ரிலேஷன்ஷிப்ன்ற வந்து ஒரு வங்கிக்கு மிக முக்கியமாக டேமேஜ் ஆயினா வங்கி நல்ல கஸ்டமர்ஸை இழக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படும். வங்கி நல்ல கஸ்டமர்ஸை இழக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படும். ஆகவே வங்கி எப்பயுமே நல்ல வாடிக்கையாளர்களை வைத்திருக்க வேண்டுமென்றா வங்கி கடனாக கொடுக்க வேண்டிய ஃபண்டை வைத்திருக்க வேண்டும். வங்கியிடம் அந்த ஃபண்ட் காணப்பட வேண்டும், கடனாக கொடுக்கறதுக்கு நிதி காணப்பட வேண்டும். ஆகவே
நல்ல கடன்களை கொடுக்க வங்கியிடம் திரவ நிலை இருக்க வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக காணப்படுகின்றது. ஆகவே மொத்த திரவ தேவை என்பது பொறுப்பு திரவ ஒதுக்கு பொறுப்பு மொத்த திரவ தேவை என்றது வந்து பொறுப்பு திரவ ஒதுக்கு பிளஸ் எதிர்கால கடன் நிலுவைகள் பொட்டென்ஷியல் உண்மையான கடன் நிலைகள் எதிர்கால கடன் நிலுவையிலிருந்து உண்மையான கடன் நிலுவையை கழிச்சு வர அதாவது பொட்டென்ஷியல் லோன் அவுட்ஸ்டாண்டிங் மைனஸ் ஆக்சுவல் லோன் அவுட்ஸ்டாண்டிங் எங்களோட பொட்டென்ஷியல் லோன் எதிர்காலத்துல எங்களோட கடனுக்கு எவ்வளவு தேவை எதிர்கால பொட்டென்ஷியல் லோன் எவ்வளோ எங்கட அதுலேருந்து ஆக்சுவலாக இப்போ இருக்கிறது எவ்வளோ ஆக்சுவல் லோனாக இப்போ எவ்வளோ இருக்குது அதுலேருந்து கழிச்ச வர நெட்டை நாங்கள் 100% 100 அளவு இருக்கிறோம் 1 அளவு இருக்கிறோம் அவை இதுதான் டோட்டல் லிக்விடிட்டி ரிக்யர்மெண்ட். நான் முந்தின ஸ்லைடு போனென்றால் முந்தின ஸ்லைடில் நாங்கள் பார்த்தோம் ஃபர்ஸ்ட் பகுதியில் லயபிலிட்டி லிக்விடிட்டி ரிக்யர்மெண்ட் அதாவது பொறுப்பு லிக்விடிட்டி எவ்வளோன்றத பார்த்தோம். அதே பிறகு பேங்க் வந்து வங்கிகள் வந்து திரவ நிலை நல்ல கடன்களுக்கான திரவ நிலையை பேணணும்ன்ற விஷயத்த பார்த்தோம். ஆகவே நாங்கள் இங்கே பார்க்குற விஷயம் என்னண்டா லோன் லிக்விடிட்டி ரிக்யர்மெண்டை பார்க்குறோம். லோன் லிக்விடிட்டி ரிக்யர்மெண்ட் வந்து பொட்டென்ஷியல் லோன் அவுட்ஸ்டாண்டிங் எதிர்கால லோன் எங்கட அவுட் பொட்டென்ஷியல் லோன் மைனஸ் ஆக்சுவல் லோன்ஸ் அப்ப எவ்வளவு நெட்டா நாங்க புதுசா லோன் கொடுக்க போறோம் என்று இது ரெண்டே சேர்த்தி வாரதுதான் லயபிலிட்டி லிக்விடிட்டி ரிசர்வ் பிளஸ் நெட் பொட்டென்ஷியல் லோன் இது ரெண்டும் சேர்த்து வாரதுதான் டோட்டல் லிக்விடிட்டி ரிக்யர்மெண்ட் நான் பார்த்தோம். ஆகவே நல்ல கடன்களை கொடுக்கிறது வங்கி கட்டாயம் மேற்கொள்ள வேண்டும் அல்லது வெளியே போகலா. ஆகவே அந்த பொட்டென்ஷியல் லோன் லோன் வந்து மைனஸ் ஆக்சுவல் லோன் மைனஸ் நெட் லோனும் நெட் லோன் நாங்கள் எவ்வளோ கொடுக்க போறோம் அது பிளஸ் லயபிலிட்டி லிக்விடிட்டி ரிசர்வ் எங்களோட லயபிலிட்டி லிக்விடிட்டி ரிசர்வ் நாங்கள் கல்குலேட் பண்றத பார்த்தோம். அது ரெண்டையும் கூட்ட வர்றது டோட்டல் லிக்விடிட்டி ரிக்யர்மெண்ட். வெற்றி மேலாளர்களின் அனுபவம் மற்றும் ஆபத்தை நோக்கிய அணுகுமுறை ஆகியவற்றை பொறுத்தது சக்சஸ் சக்சஸ் டிபெண்ட் ஆன் மேனேஜர்ஸ் ஜட்ஜ்மெண்ட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் ரிஸ்க். உதாரணமாக இது முக்கியமான ஒரு விஷயம் சொல்லுது என்றால் இதில் வெற்றி தங்கிக்குது இந்த லிக்விடிட்டி மேனேஜ்மெண்ட்டை இந்த சக்சஸ் தங்கிக்கிறது டிபெண்ட் ஆன் மேனேஜர்ஸ் ஜட்மெண்ட் மேனேஜர்ஸ் எப்படி ஜட்ஜ் பண்ணுறாங்க இவ்வளோ லிக்விடிட்டி தேவை அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் நான் ஜட்ஜ் பண்ணுவாங்க. அடுத்து ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் ரிஸ்க் எவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுக்க விரும்புகிறாங்க அதை வச்சு தான் சிலாக்க ரிஸ்க் அவர்ஸாகவே இருப்பாங்க. அப்போ முழுக்க தேவையான ஃபண்டை வச்சு கொண்டு மேனேஜ் பண்ணுவாங்க. அப்படி இல்லாமல் இவங்க கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறாக்களை பொறுத்தவரை இல்லை அவங்க கொஞ்சம் ரிஸ்கையும் எடுக்க பார்ப்பாங்க அல்லது கொஞ்சம் கிட்ட அளவில் தான் மேனேஜ் பண்ணுவாங்க. எல்லாத்தையுமே வச்சுக்கொள்ளாமல் கிட்ட அளவில் அவன் அது நிறுவனத்துக்கு நிறைய டைம்களில் சாதகமாகிக்கலாம். ஆனால் ரிஸ்க் எடுக்கிறேன்றதே ஒரு ஆபத்தை வாங்குறாங்க சில ரிஸ்கையும் அது கொண்டு வரலாம். ஆகவே இது சக்சஸ் வந்து மேனேஜர்ஸோட ஜட்ஜ்மெண்ட் அவங்களோட ஜட்ஜ்மெண்ட் எப்படி அவங்க எப்படி அதை தீர்மானிக்கிறாங்க எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அதே நேரம் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் ரிஸ்க் அவங்களோட ரிஸ்கை நோக்கின அந்த பார்வை எப்படி பார்க்குறாங்க ரிஸ்க் ஒரு பேயாக பார்க்குறாங்களா ரிஸ்க் ஒரு மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்குறாங்களா அப்படி வச்சா எப்படியான ரிஸ்க் எடுப்பாங்கன்ற விஷயம் சிலருக்கு ரிஸ்க் அவர்ஸ் ஆகிப்பாங்க ரிஸ்கை விரும்புகிறாக்களாக இருப்பாங்க சிலருக்களை பொறுத்தவரையில். வங்கி சிறந்த மற்றும் மோசமான திரவ நிலைகளை வரையறுக்க வேண்டும் மற்றும் முடிந்தவரை இந்த சூழ்நிலைகளில் நிகழ்தகவுகளை பயன்படுத்த வேண்டும். ஒரு பேங்க் எப்படின்னா எந்த லிக்விடிட்டி பொசிஷன் வந்து பெஸ்ட் எது நல்லதுன்றது அது வங்கிக்கு காணப்பட வேண்டும் ஒரு வரையறை காணப்பட வேண்டும் அல்லது வரையறுத்து கொள்ள வேண்டும். அதே நேரம் எப்ப அந்த வேர்ஸ்டான லிக்விடிட்டி காணப்படும் சிறந்த மற்றும் மோசமான திரவ நிலை நாங்கள் மோசமான திரவ நிலை என்ற நேரம் ஷோர்ட்டை மட்டும் சொல்லாது எக்ஸஸா கூடுதலாக எக்ஸஸா திரவ சொத்து வச்சுக்கிறதும் லாபத்தை குறைச்சு அதுவும் வங்கிக்கு ஒரு பாதகத்தை தான் கொண்டு வரும்.
ஆகவே ஷார்ட் எக்ஸஸ்ன்றத விட இங்கே எந்த இடத்துல வைக்குது வங்கி, எவ்வளவு வச்சுக்கிறது, வங்கி சிறந்ததுன்றது மிக முக்கியம். வங்கி சிறந்த மற்றும் மோசமான திரவ நிலைகளை வரையறுக்க வேண்டும் மற்றும் முடிந்தவரை இந்த சூழ்நிலைகளில் நிகழ்தகவுகளை பயன்படுத்த வேண்டும். அவை ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் ஃபண்ட் அப்ரோச்ல இது மிக முக்கியமான ஒரு விஷயமாக காணப்படுது. இது எக்ஸாம்பிள் ஒன்று சந்திக்குது, உங்களுக்கு தெரியும் ஹொட் மணின்னு வந்து 2,500 மில்லியன் அல்லது 2.5 பில்லியன் தந்திக்குது, அதில் 95% ரிசர்வாக வைக்கணும். வெல்னரபிள் ஃபண்ட்ஸை பொறுத்தவரையில் 2.4 பில்லியன் அல்லது 2,400 மில்லியன் தரப்பட்டிருக்குது, இதில் 30% வல்னரபிள் ஃபண்டை பொறுத்தவரையில் ரிசர்வாக வைக்கணும். அதே போல் ஸ்டேபிள் ஃபண்டை பொறுத்தவரையில் இருக்குது 10 பில்லியன் இருக்குது, அல்லது 10,000 மில்லியன் இருக்குது, அதில் 15% ரிசர்வாக வைக்கணும். பேங்க் ஆல்வேஸ் கீப் 3% ஆஸ் லீகல் ரிசர்வ், சட்ட ரீதியான ரிசர்வாக பேங்க் எப்பயும் 3% வைத்திருக்கும். ஆகவே இப்போ எங்களுக்கு விளங்கும், மேல நாங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்யணும்னா 2.5 பில்லியன்ல 3% கழிச்சு விட்டு, கால்குலேட் பண்ணி கழித்து விட்டு வாரத்தில் 95% நாங்கள் ரிசர்வாக வச்சணும். அடுத்ததுல 2.4 பில்லியன்ல 3% கழிக்க வர அந்த அமௌண்ட்லேருந்து 30% ரிசர்வாக வைக்கணும். அதே போல் ஸ்டேபிள் ஃபண்டில் வந்து 3% கழிக்க வர தொகையிலேருந்து 15% வைக்கணும். இது வந்து இப்படி கால்குலேட் பண்ணுற நேரம் எங்களுக்கு லயபிலிட்டி லிக்விடிட்டி ரிக்யர்மெண்ட இந்த இடத்துல கால்குலேட் பண்ணலாம். அதே பிறகு பேங்க் லோன் டோட்டல் 135,000 மில்லியன், அதில் இந்த பொட்டென்ஷியல் வந்து 140,000 மில்லியன். அப்போ 35லேருந்து 40,000 போனால் 5,000 மில்லியன் அல்லது 5 பில்லியன் வந்து புதிய லோனாக காணப்படும். ஆகவே வித் த ட்ரெண்ட் குரோத் ரேட் ஆஃப் 10% இயர் கல்குலேட் த டோட்டல் லிக்விடிட்டி, அதனூடாக நாங்கள் டோட்டல் லிக்விடிட்டியை கல்குலேட் பண்ணலாம். நாங்கள் இங்கே உங்களுக்கு நான் விளங்கப்படுத்தினேன், இதில் 1% பொட்டென்ஷியல் எதிர்கால கடன் நிலுவையில் உண்மையான கடன் நிலுவை, நாங்கள் அந்த ரெண்டுக்கும் இடையில் உள்ள வார வித்தியாசத்தை 1% கல்குலேட் பண்ணி 100%மே அதில் நாங்கள் ஒதுக்குறோம். எந்த கடனாக கொடுக்கணும் 100%. அதே போல் நாங்கள் பொறுப்பு திரவ ஒதுக்க கண்டுபிடிக்கிற மெத்தடை நான் உங்களுக்கு கிளியராக விளங்கப்படுத்தினேன். இதை யூஸ் பண்ணி இந்த கணக்கை உங்களுக்கு செஞ்சு பார்க்கலாம். இந்த கணக்கை நீங்கள் ட்ரை பண்ணுங்க, இதில் பெரிய ஒரு விஷயம் இல்லை. நான் நேரத்தோடு சேர்ந்த மாதிரி ஹொட் மணியிட 90% கால்குலேட் பண்ண முந்தி 3% கழிச்சிட்டு 95% கால்குலேட் பண்ணுங்க. இட 30% அதாவது வெல்னரபிள் ஃபண்டில் 30% கால்குலேட் பண்ண முந்தி 3% கால்குலேட் பண்ணி கழிச்சிட்டு அதில் 30% கால்குலேட் பண்ணுங்க. அதே போல் ஸ்டேபிள் ஃபண்ட் இது மூணையும் கூட்டினா வர்றது தான் எங்களோட டோட்டல் லயபிலிட்டி ரிசர்வ். அது பிறகு இந்த இதில் 5 பில்லியன் வருது நெட்டாக ரெண்டுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம், அதை 5 பில்லியன் நாங்கள் கடனாக கொடுக்குறோம். ஆகவே அந்த அதை யூஸ் பண்ணி எங்களுக்கு இந்த கணக்கை செய்யலாம். இது இன்னொரு எக்ஸாம்பிள் தந்திக்குது, அந்த இதையும் எங்களுக்கு செய்யறதுல இந்த சிக்கலும் வராது. ரைட், பொறுப்பு திரவநிலை ஒதுக்கு லயபிலிட்டி லிக்விடிட்டி ரிஸ்க், மோசமான திரவநிலை வேர்ஸ்ட் பாசிபிள் லிக்விடிட்டி பொசிஷன். இந்த பொறுப்பு திரவநிலை ஒதுக்குல நாங்கள் பார்க்க போறது வேர்ஸ்ட் பாசிபிள் லிக்விடிட்டி ரிசர்வ். நான் சொன்னேன், நேரத்தோடு விளங்கப்படுத்தினேன், வைப்பு வளர்ச்சி எதிர்பார்ப்புகளுக்கு கீழே உள்ளது. அதாவது இந்த வேர்ஸ்ட் பாசிபிள் லிக்விடிட்டி பொசிஷனை வந்து அதை தீர்மானிக்கிறதுல முக்கியமான காரணிகள் அல்லது முக்கியமான விஷயமாயிருக்கும். ஒன்று வைப்பு, அது அல்லது வேஸ்ட் பண்ணுற ஒரு முக்கியமான விஷயமாயிருக்கும். வைப்பு நிலை வளர்ச்சி எதிர்பார்ப்புகளுக்கு கீழே உள்ளது. நாங்கள் வந்து லிக்விடிட்டி பொசிஷன்
ரிசர்வ் பொறுப்பு திரவநிலை ஒதுக்கு வேர்ஸ்ட் பாசிபிள் லிக்விடிட்டி பொசிஷன் ஒரு நிறுவனத்தில் மோசமான லிக்விடிட்டி நிலைமை காணப்படுறதுக்கான காரணங்கள் உண்டு. வைப்பு வளர்ச்சி வீதம் மேனேஜ்மெண்ட் முகாமை எதிர்பார்த்த நிலையில இல்லை, அதை விட கீழே இருக்குது. ஆகவே இன்ஃப்ளோஸ் வந்து குறைஞ்சிடும், அவங்க ஃபோக்கஸ் பண்ணத்தை விட இன்ஃப்ளோஸ் குறைஞ்சிடும், கடன் தேவை எதிர்பார்த்ததை விட அதிகமாயி. அப்ப கடன் கேட்கறாலும் கடன் கொடுக்காம வழி இல்லை, ஏன்னா நாங்கள் கடன் கொடுக்காம இருந்தால் வி வில் லூஸ் த பெஸ்ட் கஸ்டமர்ஸ், நாங்கள் மிகச்சிறந்த வாடிக்கையாளர்களை இழக்க நேரிடும். ஆகவே எங்களோட எதிர்பார்ப்புகளை விட அதிகமாக கடன் கேட்குற நேரம் நாங்கள் அந்த கடனை ஈடு செய்யறதுக்கு கூட லிக்விடிட்டி விற்க வேண்டியதே வரும். உங்களை ஃபர்ஸ்ட்டுக்கு வைப்பு வீண கீழே போகுது, அதே நேரம் கடன் தேவை அதிகரிக்கின்றது. கிடைக்கூடிய திரவ நிதிகள் அதிகபட்ச அழுத்தத்தை எதிர்கொள்கிறது. எஸ்டி மேக்சிமம் ப்ரெஷர் ஆன் மேக்சிமம் ப்ரெஷர் ஆன் அவைலபிள் லிக்விடிட்டி ஃபண்ட், எங்களுக்கு கிடைக்க திரவ நிலை கிடைக்கக்கூடிய ஃபண்டுக்கு பெரிய ப்ரெஷர் ஒன்று வருது. சில நேரம் எங்களோட கடன்கள் கூட திரும்பி வாரத்துல தாமதங்கள் ஏற்படலாம், கிடைக்காமிக்கலாம், இப்படியான நிலைமை காணப்படும். வங்கி கணிசமான திரவநிலை பற்றாக்குறையை எதிர்கொள்ளும், இதனால பேங்க் வந்து நிறைய திரவநிலை பற்றாக்குறையை எதிர்கொள்ளும். மேலே உள்ள குறிப்பிட்ட பல காரணங்களால என்ன செய்ய முடியாது, எதிர்பார்த்த ஃபண்ட் வரல, அதே நேரம் ஃபண்டிங் சோர்ஸ் அதாவது கூடுது, ரிக்யர்மெண்ட் லோனுக்கான டிமாண்ட் கூடுது, எங்களை சப்ளை குறையுது, அடுத்த வேற வேற எங்களுக்கு வர வேண்டிய திரவ இந்த சொத்துகள் வருதில்லை. இந்த நேரத்துல பேங்க் வந்து கணிசமான ஒரு திரவநிலை பற்றாக்குறையை எதிர்நோக்கும். அவ்வாறு திரவநிலை பற்றாக்குறையை எதிர்நோக்குன்ற போது வங்கி என்ன செய்ய வேண்டும் என்றால் திரவ நிதியை திரட்ட திட்டங்களை உருவாக்க வேண்டும். வங்கி இந்த திரவ பற்றாக்குறையை சரியாக அனலைஸ் பண்ணணும். இந்த திரவநிலை பற்றாக்குறை நீண்ட காலத்துக்குரியதா அல்லது ஷார்ட் டேர்முக்குரியதா, இது எதனால வந்திக்குது, அதாவது உதாரணமாக நாங்கள் சொல்வோம் ஒரு எக்கனமிக் டவுன் டேர்ன் அளவு வந்திக்குது அல்லது எக்கனமிக் ரிசிஷன் அளவு வந்திக்குது, இந்த எக்கனமிக் ரிசிஷன் எவ்வளோ காலத்துக்கு போகும், ஒரு லாங் டேர்ம்ண்டா ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷனுக்கு இது போக வேண்டி ஒரு நிலம் ஏற்படும். அப்படி இல்லை இது ஒரு ஷார்ட் டேர்மாக இருந்தால் ஒரு ஷார்ட் டேர்ம் டிசிஷனுக்கு இது 1 or 2 or 3 months இந்த சிச்சுவேஷன் திரும்ப பழைய படி வந்துடும் இருந்தால் அப்போ ஒரு ஷார்ட் டேர்ம் இந்த அரேஞ்ச்மெண்ட்டுக்கு போக வேண்டிய நிலைமை ஏற்படும். ஏதோ பேங்க் இந்த நிலைமையை சரியாக புரிந்து கொண்டு சரியான முடிவு எடுக்கிறதுக்கு அதை சரியாக பகுப்பாய்வு செய்து சரியான தீர்மானத்தை எடுக்கணும்ன்றதுதான் இந்த இடத்துல மிக முக்கியமான ஒரு விடயமாக காணப்படுது. அடுத்தது சிறந்த சாத்தியமான திரவநிலை. திரவநிலை மிக சிறந்த நிலையில காணப்படுறதுக்கான காரணங்கள் ஒன்று, எதிர்பார்ப்புகளுக்கு மேல் வைப்பு வளர்ச்சி அதிகரிக்கும், ஒருத்தரின் வைப்பு வீதம் வந்து கூடிக்கொண்டு போகுது, ஆக்கள் சேவ் பண்ற அளவு கூடிக்குது. கடன் தேவை எதிர்பார்ப்பு கீழே உள்ளது, அதாவது எங்களோட ஃபண்டுக்கான டிமாண்ட் வந்து குறைஞ்சி கொண்டு போகுது, நாங்கள் எதிர்பார்த்ததை விட ஃபண்டுக்கான டிமாண்ட் குறைஞ்சிக்குது. கிடைக்கக்கூடிய திரவ நிதிகள் கிடைக்கக்கூடிய திரவ நிதிகள் குறைந்தபட்ச அழுத்தத்தை எதிர்கொள்கிறது. இப்ப எங்களுக்கு கிடைக்கக்கூடிய திரவ நிதிகள் உரிய முறையில வந்து சேருது, நாங்க லோன் சரியா வருது, கிரெடிட் கார்டு பில் சரியா செட்டில் பண்றாங்க, அப்ப எங்களோட வேற வேற ஃபைனான்சிங் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் கணிசம் அந்த எங்களுக்கு வந்து உரிய முறையில வருது. இப்படியான ஒரு சூழ்நிலை காணப்படுற நேரம் வங்கியில் எப்பயுமே கணிசமான ஒரு திரவ உபரி காணப்படும், எக்ஸஸ் லிக்விடிட்டி, ஏன்டா டிபாசிட் கூடுது, கடனுக்கான டிமாண்ட் குறையுது, அதே நேரம் எங்களுக்கு வர வேண்டிய வரவுகள் எல்லாம் உரிய முறை வர வேண்டியவைகள் எல்லாம் உரிய முறையில வருது. ஆகவே இது நிறுவனத்துல ஒரு உபரியான லிக்விடிட்டியை கிரியேட் பண்ணும். இந்த இடத்துலயும் நான் அங்க சொன்னது போல முகாமை சரியாக இதை பகுப்பாய்வு செய்யணும், இந்த நிலைமையை பகுப்பாய்வு செய்து இது ஷார்ட் டேர்மா லாங் டேர்மா, அப்ப எக்ஸஸ் ஃபண்டுக்கு என்ன செய்யறது, எக்ஸஸ் ஃபண்டை எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறது, எவ்வாறான முதலீட்டு திட்டங்களை உருவாக்க வேண்டும், இது ஷார்ட் டேர்ம்னா மணி மார்க்கெட் போன்ற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல அதுலேயும் சில நேரம் லாபம் கூட தரக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், அல்லது நீண்ட கால முதலீடுகளை நோக்கியும் இந்த பணத்தை நகர்த்தலாம், அந்த லிக்விடிட்டி பொசிஷன் தொடர்ந்து செல்லுமா இருந்தால். ஆகவே இவ்வாறான ஒரு சிச்சுவேஷன் எக்கனாமிக் பூம் ஒன்றில்
பெரும்பாலும் ஏற்படலாம், எக்கானமி குரோத் ஆகிற நேரத்துல ஏற்படலாம், அல்லது இந்த மார்க்கெட்ல கணிசமான அளவு இன்ஃபிளேஷன்ல ஒரு குறைவு ஏற்படுற நேரம், அல்லது இந்த பர்ச்சேசிங் பவர் அக்கட கூடுகின்ற நேரம் இந்த நிலைமை ஏற்படலாம். ரைட், எக்ஸாம்பிள் வந்து பாசிபிள் அவுட்கம், பெஸ்ட் பாசிபிள் லிக்விடிட்டி பொசிஷன்ல வந்து எவரேஜ் டிபாசிட் ஃபோர்காஸ்ட் நெக்ஸ்ட் வீக், எவரேஜ் லோன் ஃபோர்காஸ்ட் நெக்ஸ்ட் வீக், ப்ராபபிலிட்டி அசைன்ட் பை மேனேஜ்மெண்ட், லிக்விடிட்டி பொசிஷன் வித் ஹையஸ்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒக்கரன்ஸ், இப்படி இந்த இங்க நிகழ்வாகவும் தந்திக்குது. இதை வச்சு எங்களுக்கு வேஸ்ட் பாசிபிள் லிக்விடிட்டி பொசிஷன், ஒரு வேர்ஸ்ட் சிச்சுவேஷன் உருவாகிறதுக்கான பாசிபிலிட்டி வந்து 25% தான் காணப்படுது. அதே நேரம் லிக்விடிட்டி பொசிஷன் வித் தி ஹையஸ்ட் ப்ரோபிலிட்டி ஆஃப் ஒக்கரன்ஸ், இந்த அதாவது அந்த ஒரு கூடுதலான சான்ஸ் இருக்குது, இப்போ அதாவது 150,000-க்கும் 140,000-ம் இந்த அதாவது எவரேஜ் டிபாசிட் ஃபோர்காஸ்ட் நெக்ஸ்ட் வீக் வந்து அது அதாவது எங்களோட டிபாசிட் கூடவாகவும் எவரேஜ் லோன் குறைவாகவும் காணப்படுறது. பெஸ்ட் பாசிபிள் லிக்விடிட்டி பொசிஷன் வந்து எங்களோட எவரேஜ் டிபாசிட்டும் அதை விட இந்த இது குறைவாகவும் காணப்படுறதும், அதே நேரம் வேர்ஸ்ட் பாசிபிள் வந்து வேஸ்டாக போகிறதுக்கு அதாவது எங்களோட எவரேஜ் லோன் ரிக்யர்மெண்ட் கூடவாகவும் நிறுவனத்தில் இந்த இது டிபாசிட் குறைவாகவும் காணுறதுக்கான சான்ஸ் வந்து 25% காணப்படுது. மேலே உள்ள ரெண்டு அந்த அதாவது எங்களுக்கு 150-ம் 140-ம் அதாவது ஷார்ட் இல்லை எக்ஸஸ் 10,000 காணப்படுறதுக்கான பாசிபிலிட்டி 60% காணப்படுது. இதை வச்சு எங்களுக்கு கடைசி ஒரு ஃபைனல் ஃபிகருக்கு வரலாம். இது பொது ப்ராபபிலிட்டி ஆஃப் அசைன்ட் பை மேனேஜ்மெண்ட், இதுதான் இந்த மேனேஜ்மெண்டால அசைன் பட்ட இவ்வாறான சான்ஸ் காணப்படுது. இந்த எக்ஸாம்பிளை வச்சு எங்களுக்கு பார்க்கலாம். இதுல இந்த ஒன்று முன்னா நாங்கள் தேவைண்டாம் மேல அதிகமாக இந்த ப்ராபபிலிட்டியை அசைன் பண்ணி நெட் நெட் பொசிஷனை வச்சு எங்களுக்கு ஒரு ஒரு ஃபிகருக்கு வரலாம். அதையும் கல்குலேட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் தேவைண்டா கல்குலேட் பண்ணி பாருங்க. கட்டமைப்பு நடைமுறை பெரும்பாலும் இந்த இரண்டு உச்சநிலைகளுக்கும் இடையில் இருக்கும் the most likely outcome lies between these two extents. பல வங்கிகள் எதிர்பார்க்கப்படும் திரவ தேவை கணக்கிடுகின்றன. எதிர்பார்க்கப்படும் திரவ தேவை ஈக்குவல் விளைவுகளின் நிகழ்வாக ஏ மதிப்பு, அதாவது எதிர்பார்க்க அங்க தந்திக்கிறதுல தான் நாங்க அங்க தந்திக்கிற டேபிளை அந்த டேபிளை அப்ளை பண்ணா விளைவுகளின் நிகழ்வு ஏ என்று மதிப்பிடப்பட்ட திரவ உபரி அல்லது பற்றாக்குறை நிகழ்வாகவும் எங்களுக்கு அங்கே தந்திக்கிறதை வச்சு ஏ இடத்தை கல்குலேட் பண்ணலாம். பிளஸ் பி இடத்தை விளைவுகளின் நிகழ்வு பி மதிப்பிடப்பட்ட திரவ உபரி அல்லது பற்றாக்குறை, அடுத்து சி இது மூணை கூட்டி தான் எங்களுக்கு எதிர்பார்க்கப்பட்ட திரவ தேவையை கல்குலேட் பண்ணலாம். சாரி, இங்கே இருக்கிறதுல இப்போ இது மூணையும் இது இதில் வார டிஃபரெண்ட் இது ரெண்டுக்கும் இடையில வார டிஃபரெண்டும் இது ரெண்டுக்கும் வார இடையில வார டிஃபரெண்டையும் இது ரெண்டுக்கும் வார வார டிஃபரெண்டையும் ஒவ்வொன்றுடையும் ப்ராபபிலிட்டியால பெருக்கி வார விடைய அந்த டோட்டல் எடுத்தா எங்களுக்கு விளங்கும் டோட்டல் லிக்விடிட்டிக்கு அமௌண்ட் எவ்வளோ, வங்கிகளில் எதிர்பார்க்கப்படும் திரவ தேவை என்னன்றதை எங்களுக்கு கண்டுபிடிச்சலாம். அனுபவம் மற்றும் தொழில் இண்டஸ்ட்ரி சராசரிகளின் அடிப்படையில் திரவநிலை தேவையை மதிப்பிடுதல், நாங்கள் தேர்ட் அப்ரோச்சுக்கு போகிறோம். நாங்கள் இண்டிகேட்டர்ஸை யூஸ் பண்ண போகிறோம். நான் ஃபர்ஸ்ட் பார்த்தோம் ஸ்ட்ரக்சரை பார்த்தோம், அதுக்கு முதல்ல நாங்கள் ஒன்று பார்த்தோம் சாரி ஸ்ட்ரக்சர் அப்ரோச் எஸ்டிமேஷன் ஆஃப் எஸ்டிமேஷன் அந்த அடிப்படையில் நாங்கள் பார்த்தோம். மூணு மெத்தட்ல நாங்கள் பார்த்தோம், ஒன்று திரவ நிதி மூலம் மற்றும் பயன்கள் அணுகுமுறை, மற்ற நிதி அணுகுமுறையின் அமைப்பு கட்டமைப்பு அடிப்படையில் நாங்கள் பார்த்தோம், அடுத்து திரவ நிலை காட்டி இண்டெக்ஸை யூஸ் பண்ணி இந்த மூணு மெத்தட்ல இருந்த நான் பார்க்குறோம். இப்போ நாங்கள் மூணாவது மெத்தடை பார்க்குறோம். சாரி,
இது வந்து இண்டெக்ஸ் அப்ரோச், அனுபவம் மற்றும் தொழில் இண்டஸ்ட்ரி சராசரிகளின் அடிப்படையில் நிறுவன திரவ நிலை தேவையை மதிப்பிடுதல். இதுல வந்து கேஷ் பொசிஷன், லிக்விடிட்டி, லிக்விட் செக்யூரிட்டிஸ், சிபிஎஸ்எல் பொசிஷன்ஸ் இண்டிகேட்டர்ஸ் வந்து ரேஷியோஸ் வந்து கேஷ் அண்ட் டிபாசிட் டியூ டிபாசிட்டரி இன்ஸ்டிடியூஷன் டோட்டல் அசட். அதாவது இந்த ரேஷியோ வந்து இங்க ரேஷியோ ஒன்று நாங்கள் கால்குலேட் பண்றோம் கேஷ் பொசிஷனுக்கு, கேஷ் அண்ட் டிபாசிட் டியூ ஃப்ரம் டிபாசிட்டரி இன்ஸ்டிடியூஷன் டிவைடட் பை டோட்டல் அசட். டோட்டல் அசட்டுக்கு எங்களோட கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவல் டிபாசிட்ஸும் எவ்வளோன்னு பார்க்குறோம். இது ஹை ஆகிக்கிறது, இது ஹை ஆகிருந்தா எங்களோட லிக்விடிட்டி ஹை ஆகிக்கும். எங்களோட லிக்விடிட்டி ஹை ஆகிக்கும். அதே போல கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை டோட்டல் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணினத டோட்டல் அசட்டால பிரிக்க வர அந்த அமௌண்ட், அந்த ரேஷியோட அமௌண்ட் ஹையா இருக்கிறது வந்து த லிக்விடிட்டி, சிறந்த லிக்விடிட்டி, ஹை லிக்விடிட்டி காணப்படுறது. நான் சிறந்தன்னு சொல்லல, அது ஹைய லிக்விடிட்டியை கிரியேட் பண்ணும் அல்லது ஹைய லிக்விடிட்டி காணப்படும். கேஷ் அண்ட் டிபாசிட் டியூ ஃப்ரம் டிபாசிட்ரி இன்ஸ்டிடியூஷன் டிவைடட் பை டோட்டல் அசட், இது வந்து எங்களோட கூடுதலாக இருக்கிறது. ஹையர் த ரேஷியோ ஹையர் த லிக்விடிட்டி, லிக்விடிட்டி கூடுதலாக இருக்கிறத காட்டும். அதே போல கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை நாங்கள் ஏன் பார்க்குறோம் என்றால் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸுக்கான செகண்டரி மார்க்கெட் ஒன்று காணப்படுது, ஈஸியாக அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை கேஷாக மாற்றலாம், குறைந்த சில நேரம் நட்டத்தோடு கேஷாக மாற்றலாம், சில நேரம் 40 லாபத்தோடையும் மாற்றலாம். அது சந்தை நிலையை பொறுத்து தீர்மானிக்கப்படும். ஆகவே அது வந்து ஹை ஆகிக்கிற நேரம் எங்களோட லிக்விடிட்டியும் ஹை ஆகிக்கும். சிபிஎஸ்எல் பொசிஷன், சிபிஎஸ் ஃபண்ட் சோல்ட் மைனஸ் சிபிஎஸ் ஃபண்ட் ஃபேச்சர்ஸ், இதை வந்து டோட்டல் அசட்டால் பிரிக்க வர்றதும் ஹையர் த ரேஷியோ ஹையர் த லிக்விடிட்டி, இதுவும் லிக்விடிட்டி ஹை ஆகிக்கிறதுக்கான காரணங்களாக இந்த மூணு விஷயங்களும் ஹை ஆகிக்கும். அதே போல கெப்பாசிட்டி ரேஷியோ, நெட் லோன் அண்ட் லீஸ், நெட் லோன்ஸ் அண்ட் லீஸ் டிவைடட் பை டோட்டல் அசட், ஹையர் த ரேஷியோ லோவர் த லிக்விடிட்டி. அதாவது ஒரு நிறுவனத்தில் நெட் லோனும் லீஸும் கூடுதலாக இருந்தால், டோட்டல் அசட்டில் கூடுதலான பங்கு நெட் லோனும் லோன்ஸும் அண்ட் லீஸும் இருந்தால் அது லோவர் லிக்விடிட்டியை காட்டும். பிளட் செக்யூரிட்டிஸ் அண்ட் டோட்டல் செக்யூரிட்டி ஹோல்டிங், பிளட் செக்யூரிட்டி வந்து டோட்டல் செக்யூரிட்டியில் அதிகமான ஒரு பங்காக காணப்பட்டால் அங்கேயும் லோ லிக்விடிட்டியாக காணப்படும். பிளட் செக்யூரிட்டிஸ் தான் நீங்கள் விளங்கணும். பிளட்ஜின்ற வந்து ஏதோ ஒரு லோனை பெறுறதுக்காக வேண்டி ஒரு செக்யூரிட்டியை மோக்கேஜாக வச்சுக்கிறோம். அப்படி மோக்கேஜாக வைக்கப்பட்டால், பிளட்ஜ் பண்ணப்பட்டால், ஒரு செக்யூரிட்டி பிளட்ஜ் பண்ணப்பட்டால் அந்த செக்யூரிட்டியை திருப்பி பெற முடியாது. ஆகவே டோட்டல் செக்யூரிட்டியில் பிளட்ஜ் பண்ணப்பட்ட செக்யூரிட்டிஸ், கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்ன்னு எடுப்போம். நாங்கள் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில் நாங்கள் அங்கே பார்த்தோம், கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் கூடுதலாக இருந்தால் டோட்டல் அசட்டில் அது லிக்விடிட்டி பொசிஷன் ஹை ஆகிக்கும். அதே கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் கூடுதலாக பிளட்ஜ் பண்ணப்பட்டிருந்தால் அது டோட்டல் செக்யூரிட்டி ஹோல்டிங்கில் கூடுதலான போர்ஷன் பிளட்ஜ் பண்ணப்பட்ட செக்யூரிட்டிஸ் ஆயிருந்தால் அங்கே லோவர் லிக்விடிட்டி தான் நிற்கும். ஏன்னா அந்த பிளட்ஜ் பண்ண செக்யூரிட்டியை எங்களுக்கு நினைச்ச மதிவிக்கல, அது அங்கே நான் கூறப்பட்டிருக்கிற அந்த உடன்படிக்கையில் கூறப்பட்டிருக்கிற விடயங்களுக்கு ஏற்ப வேறொன்று டிரான்ஸ்ஃபர் பண்ணியோ என்னமோ செய்து அவங்க விரும்பினா தான் அதை எங்களுக்கு விற்கலாம், இல்லாட்டி மாத்தேலாம். ஆகவே ஹையர் த பிளட்ஜ் செக்யூரிட்டி அவுட் ஆஃப் டோட்டல் செக்யூரிட்டி ஹோல்டிங் லோவர் த லிக்விடிட்டி பொசிஷனை காட்டும். மணி மார்க்கெட் அசட், மணி மார்க்கெட் லயபிலிட்டிஸ், எங்களோட மணி மார்க்கெட் அசட் எவ்வளோ மணி மார்க்கெட் லயபிலிட்டியோட கம்பேர் பண்ணுற நேரம், இது வந்து ரேஷியோ கூடுதலாக இருந்தால் ஹையர் லிக்விடிட்டி வந்து காணப்படும். மணி மார்க்கெட் அசட் மணி மார்க்கெட் லயபிலிட்டியோட கம்பேர் பண்ணுற நேரம் கூடுதலாக இருக்கிறது வந்து எங்களோட ஹையர் லிக்விடிட்டி ஒன்றை காட்டும், ஹையர் லிக்விடிட்டி பொசிஷனை காட்டும். கோ டிபாசிட், டிபாசிட் லெஸ் தேன் 100 டிவைடட் பை டோட்டல் டிபாசிட் வேரி வித் பேங்க்ஸ், பயங்களுக்கு ஏற்ப அது மாறலாம். ஹையர் த ரேஷியோ ஹையர் த லிக்விடிட்டி, என்னோட கோ டிபாசிட்ல டிபாசிட் லெஸ் தேன் 100,000 வந்து கூடு டோட்டல் டிபாசிட்ல புரிந்தா அது வந்து வேரி வித் ஹையர் த ரேஷியோ ஹையர் த லிக்விடிட்டியாக
காட்டும். டிமாண்ட் டிபாசிட் டைம் டிபாசிட்ல விட டிமாண்ட் டிபாசிட் கூடண்டா ஹையர் த ரேஷியோ லோவர் த லிக்விடிட்டி. ஏண்டா டைம் டிபாசிட் கூடண்டா விட டிமாண்ட் டிபாசிட் போர்ஷன் கூட இருந்தா அது வந்து லிக்விடிட்டி தேவையை கூடுதலாக ஏற்படுத்தும். ஹையர் த ரேஷியோ லோவர் த லிக்விடிட்டி. இது வந்து ரேஷியோ ஹையர் ஆயிருந்தா லிக்விடிட்டி குறைவாயிருக்குன்ற விஷயத்த சொல்லும். எக்ஸாம்பிள், ஏபிசி பின்வரும் சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் கொண்டுள்ளன. நிகர கடன் மற்றும் குத்தகை, பிற வங்கிகளிடம் பணம் மற்றும் வைப்பு, சிபிஎஸ்எல் நிதி விற்றது, அரச பத்திரங்கள், சிபிஎஸ்எல் நிதி வாங்கியது. இதை வச்சு நீங்கள் கணக்கை செஞ்சு பார்க்கலாம். நேரத்தோட பார்த்த விஷயங்களை வச்சு தான் நீங்கள் தந்திக்குது. ஏபிசி ஹேஸ் ஃபாலோவிங் அசட் அண்ட் லயபிலிட்டிஸ். இந்த ரேஷியோஸ் எல்லாம் உங்களுக்கு கல்குலேட் பண்ணி பார்க்கலாம். இதிலையும் எக்ஸாம்பிள் ஒன்று தான் தந்திக்குது, இதையும் உங்களுக்கு செஞ்சு பார்க்கலாம். பணப்புழக்க கணக்கீடு, சிபிஎஸ்எல் லிக்விடிட்டி கல்குலேஷன், எல்சிபிகளுக்கான வழிகாட்டல். அதாவது இந்த பணப்புழக்க கணக்கீடு சிபிஎஸ்எல்ட வந்து அந்த கல்குலேஷன் எல்சிபிகளுக்கு ஆன வழிகாட்டல், டிரெக்ஷன், சென்ட்ரல் பேங்கால வழங்கப்பட்ட டிரெக்ஷனுக்கு ஏற்ப எப்படி லிக்விடிட்டி காணப்படுது. எல்சிபிகளுக்கான வழிகாட்டுதல் பிரிவு 1 21(1) அந்த செக்ஷன்ல விதிமுறைகளின்படி உரிமம் பெற்ற ஒவ்வொரு வணிக வங்கி உரிமம் பெற்ற லைசன்ஸ், சென்ட்ரல் பேங்க் தான் லைசன்ஸ் வழங்கும். அவ்வாறு லைசன்ஸ் வழங்கப்பட்ட ஒவ்வொரு இந்த கொமர்ஷியல் பேங்க்கும் 1989 April 1 முதல் அமுலுக்கும் வர வகையில் அதன் மொத்த கடன்களில் 20% குறையாத தொகையினை திரவ சொத்துக்களாக சொத்துக்களை பராமரிக்க வேண்டும். ஒரு பேங்க மொத்த 1 முதல் 1 வரும் மொத்த கடன்களில் 20% குறையாத தொகையை இன வந்து அழகா விளங்கிக்கொள்ளணும். தட் எவ்ரி லைசன்ஸ் கமர்ஷியல் பேங்க் ஷால் from 1st April 1989 maintain liquid assets of amount அந்த மொத்த பொறுப்புகளை 20% லயபிலிட்டியாக வைக்க வேண்டும். சாரி, 20% குறைவான தொகையினை, குறையாத தொகையை, 20% கூடுதல் 500 கூடுதலான தொகையை லிக்விடாக பராமரிக்க வேண்டும். மத்திய வங்கிக்கும் பங்குதாரர்களுக்கும் கடன் கழித்தபின், மத்திய வங்கியிட கடன் அல்லது பங்குதாரர்கள் இந்த கடனை கழிச்சிட்டு வர தொகையில டோட்டல் லயபிலிட்டியில 20% குறையாத தொகையை டோட்டல் அசட்டாக வைக்க வேண்டும். பிரிவு 2(1)-ன் படி திரவ சொத்துக்களை பராமரிக்க தவறும் உரிமம் பெற்ற ஒவ்வொரு வணிக வங்கியும் மத்திய வங்கிக்கு ஒரு நாளைக்கு 0.1% என்ற வீதத்தில் அபராதம் செலுத்த வேண்டும். கணக்கிடப்பட்ட தேவையான திரவ சொத்துக்கள் குறைபாடு, ஒரு பேங்க்ல 20% மினிமம் லிக்விட் அசட் காணப்பட வேண்டும். அந்த டோட்டல் லயபிலிட்டியில பங்குதாரர்களுடையும் மத்திய வங்கியுடைய லயபிலிட்டியை கழிக்க வர தொகையில 20% திரவ சொத்துல காணப்பட வேண்டும். அந்த திரவ சொத்துக்கள்ல ஏதும் குறை ஏற்பட்டால் ஒரு நாளைக்கு 0.1% என்ற வீதத்தில் அபராதம் செலுத்த வேண்டும். அத்தகைய அபராதம் திரவ சொத்துக்களின் குறைபாடு ஏற்பட்ட மாதத்திற்கு அடுத்த மாதத்தின் கடைசி வேலை நாளுக்கு முன்பர் செலுத்த வேண்டும். உதாரணமாக அந்த ஷார்ட் ஏற்பட்ட கால மாசத்துக்கு அடுத்த மாசத்திட கடைசி நாள், உதாரணமாக ஜனவரியில ஷார்ட் ஒன்று ஏற்பட்டா எண்ட் பிப்ரவரிக்குள்ள அதை கட்டணும், செலுத்த வேண்டும். இந்த அபராத தொகை வந்து 0.1% ஆக காணப்படும். பணப்புழக்க கணக்கீடு, எல்ஏஆர், மொத்த திரவ சொத்துக்கள், மொத்த
திரவச் சொத்துக்கள் மாதத்தில் சராசரி சட்ட ரீதியான திரவச் சொத்துக்கள் ஈக்குவல் அதாவது டோட்டல் லிக்விட் அசட் இஸ் டெய்லி எவரேஜ் ஸ்டேட்டரி லிக்விடிட்டி அசட் டியூரிங் த மந்த் இன்டூ 100%. அது வந்து 20% குறைவாகாமல் இருக்க வேண்டும். டோட்டல் லயபிலிட்டி பேஸ் சப்ஜெக்ட் டு மினிமம் லிக்விட் அசட் ரிக்யர்மெண்ட். அதாவது இந்த பெர்சன்டேஜ்ல மொத்த திரவ சொத்துக்கள்ல தினசரி மாதிரி தினசரி சட்ட ரீதியான திரவ சொத்துக்கள் இருக்க வேண்டிய பெர்சன்டேஜ் வந்து குறைஞ்சது 20% காணப்பட வேண்டும். குறைந்தது 20% காணப்பட வேண்டும். மொத்த திரவ சொத்துக்கள் இந்த வார நேரம் என்னென்ன விஷயங்கள் என்னென்ன விடயங்கள் திரவ சொத்துக்களாக காணப்படும் எல்சிபிகளுடனான இருப்பு களுடன் இருப்பு பேலன்ஸ் வித் எல்சிபிஸ் மெனி அட் கால் இன் எஸ்எல் அதாவது இந்த இலங்கையில் காணப்படுகின்ற ஏனைய நாங்கள் வங்கி ஏனைய வங்கிகள்கிட்ட வச்சுக்கிற இருப்புக்கள். அடுத்தது அழைப்பு பணம் கோல் மணி டிபாசிட் அழைப்பு பணம் ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்காவில் காணப்படுறது டி பில் டி பாண்ட் SLDBs மற்றும் கவர்மெண்ட் ஆஃப் ஸ்ரீலங்கா வழங்கிய அல்லது உத்தரவாதம் அளிக்கப்பட்ட பத்திரங்கள். ஒரு பேங்க் இந்த திரவ சொத்துக்களாக கருதப்படுற அந்த சொத்துக்கள்ல வரும் ட்ரெஷரி பில் ட்ரெஷரி பில் என்றால் திரைச்சேரியால வெளியிடப்படுகின்ற இலங்கை அரசால வெளியிடப்படுகின்ற திரைச்சேரி உண்டியல்கள் திரைச்சேரி முறிகள் SLDB ஸ்ரீலங்கா டிவலப்மெண்ட் பொன்ஸ் ஸ்ரீலங்கா டிவலப்மெண்ட் பொன்ஸ் என்பது மத்திய வங்கியால வெளியிடப்படுகின்ற ஃபொரின் கரன்சி உதாரணமாக டொலர் அடிப்படையில் வெளியிடப்படுகின்ற பொண்ட் இது டொலர் டினோமினேட்டட் பொண்ட் ஆகிக்கும். ஆனால் இலங்கையில் உள்ள வங்கிகள் அதை கொள்வனவு செய்வாங்க ஸ்ரீலங்கா டெவலப்மெண்ட் பொண்ட் என்று சொல்லும். மற்றும் மத்திய வங்கி கவர்மெண்ட் ஆஃப் ஸ்ரீ வழங்கிய அல்லது உத்தரவாதம் அளிக்கப்பட்ட பத்திரங்கள் கவர்மெண்ட் ஆஃப் ஸ்ரீலங்கா எதுவும் கரண்டி செய்யப்பட்ட பத்திரங்கள் காணப்பட்டால் அதுவும் வரும் குட் ரிசிப்ட்ஸ் பொருட்கள் ரசீதுகள் ரிசிப்ட்ஸ் இம்போர்ட் பில்ஸ் எக்ஸ்போர்ட் பில் இறக்குமதி பில்கள் ஏற்றுமதி பில்கள் இன்லண்ட் பில் இறைவரை திணைக்களத்தண்ட பில்கள் பண சேகரிக்கும் பணி கேஷ் ஐட்டம் இன் த ப்ரோசஸ் ஆஃப் கலெக்ஷன் பணம் சேகரிக்கும் பணியில் உள்ள பணம் பணம் சேகரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன் வெளிநாட்டு வங்கிகளுடன் இருப்போம் பேலன்ஸ் வித் பேங்க்ஸ் எப்ரோட் பேங்க்ஸ் ஃபாரின் பேங்க்ஸ் 20% ஆஃப் தி பேலன்ஸ் வித் எஃப்சிபியூ எஃப்சிபி ஃபாரின் கரன்சி பேங்கிங் யூனிட்ல காணப்படுறதுல 20% வணிக ஆவணங்களின் 50% முதலீடுகள் உறுதிமொழி குறிப்புகள் அதாவது 50% இன்வெஸ்ட்மெண்ட் இன் கமர்ஷியல் பர்பஸ் பேப்பர்ஸ் பிளஸ் ப்ரொமிசரி நோட்ஸ் இவைகள் தான் மொத்த திரவ சொத்துக்களாக காணப்படும் கருதப்படும். அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் இன் கமர்ஷியல் பேப்பர்ஸ் 50% ஃபுல்லாக இல்லை இது ஷார்ட் டேர்ம் அதே போல் ஷார்ட் டேர்ம் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அதில் 50% எடுக்கலாம் லிக்விடிட்டி கல்குலேஷனுக்கு அதே போல் ப்ரொமிசரி நோட்ஸ்லையும் 50% எடுக்கலாம் 50% பேலன்ஸ் வித் எஃப்சியூபி பேங்க்ல எஃப்சியூபி யூனிட்ல இருக்கிற அந்த பேலன்ஸ்ல 20% எடுக்கலாம். குறைந்தபட்ச திரவ சொத்துக்கள் தேவைகளுக்கு உட்பட்ட மொத்த பொறுப்பு டோட்டல் லயபிலிட்டி பேஸ் சப்ஜெக்ட் டு டோட்டல் லயபிலிட்டி பேஸ் சப்ஜெக்ட் டு மினிமம் லிக்விடிட்டி அசட் ரிக்யர்மெண்ட் முந்தைய மாதத்தின் 1வது வேலை நாளின் தொடக்கத்தில் உள்ள தொடர்ச்சியான கடன்களை தவிர மொத்த கடன் மைனஸ் பங்குதாரர்களுக்கான பொறுப்பு மைனஸ் சிபிஎஸ்எல் பொறுப்பு மைனஸ் முந்தைய மாதத்தின் 1வது வேலை நாளின் தொடக்கத்தில் உள்ள தொடர்ச்சியான கடன்களை தவிர மொத்த கடன்லேருந்து பங்குதாரர்களுக்கான பொறுப்பையும் சிபிஎஸ்எல் பொறுப்பையும் ரீப்போ பொறுப்புகளையும் கழிச்சு வாரதுதான் இந்த இதாக காணப்படும்
அதாவது குறைந்தபட்ச திரவ சொத்து தேவைக்கு உட்பட்ட மொத்த பொறுப்பு என்னன்றது. திரவ மொத்த பொறுப்பை கால்குலேட் பண்ற நேரம் முந்தைய மாதத்தின் 1வது வேலை நாளின் தொடக்கத்தில் உள்ள தொடர்ச்சியான கடன்களை தவிர, மொத்த முந்தியமான மாதத்துல ஸ்டார்ட்ல தொடக்கத்துல காணப்படுகின்ற அந்த முந்தியுள்ள தொடர்ச்சியான கடன்களை தவிர மொத்த கடன்கள்ல பங்குதாரர்களுக்கான பொறுப்போ மற்றது சிபிஎஸ்எல் பொறுப்போ ரிப்போ பொறுப்புகளை கழிச்ச வார தொகை தான் படும். சிக்னல் அதாவது ஒரு வங்கிட்ட வங்கிட திரவ நிலையில பிரச்சனைக்குன்றத விளங்கி கொண்டா அதுக்கு விளங்கி கொடுறதுக்கான ஒரு அடையாளம், அதாவது பொதுமக்களோட நம்பிக்கை, பப்ளிக் கான்ஃபிடன்ஸ் இல்லாப்போ. உதாரணமாக பேங்க் ஒன்று லிக்விடிட்டி பிரச்சனை இருக்குதுன்றா பொதுமக்கள் தொடர்ந்து வச்ச மாட்டாங்க, அவங்களோட கேஷை விட்ரா பண்ணுவாங்க, டிபாசிட்ஸை விட்ரா பண்ணுவாங்க. ஆகவே நம்பிக்கை, மக்கள் நம்பிக்கை வந்து குறைஞ்சு செல்லும். அடுத்து பங்கு சந்தையில் அந்த பங்குகளோட விலை வந்து அதிகரிச்சு கொண்டு போகும். பங்கு சந்தையில பங்குகளோட விலை வந்து சாரி குறைஞ்சு கொண்டு போகும். ஏன்னா பேங்க் லிக்விடிட்டி பிரச்சனை இருக்குது, பிரச்சனை இருக்குது. ஆகவே பங்கு சந்தையில பங்குகளோட பெறுமதி குறைந்து போகும். ரிஸ்க் பிரீமியம் ஆன் சிடிஎஸ் அண்ட் அதர் பரோவிங்ஸ், அதாவது கடன்களுக்கு அல்லது சிடிஎஸ் என்றது என்னன்னா நாங்கள் அந்த ஒரு சிடிஎஸ் இங்க சொல்ல வர்றது நாங்கள் ஒரு லோன் ஒரு டிபெஞ்சர் ஒன்று இஷ்யூ பண்ணிடுறேன்னு வைப்போம். ஒரு லோன் ஒன்று டிபெஞ்சர் ஒன்று இஷ்யூ பண்ணிக்குது, அந்த டிபெஞ்சருக்கான இன்சூரன்ஸ் ஒரு இன்சூரன்ஸ் பிரீமியம் தான் அது. அண்டா பேங்க் டிஃபால்ட் ஆகினா அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி இது பண்ணும். அப்போ அந்த அது வந்து கூடிக்கொண்டு போகும், அந்த சிடிஎஸ் வந்து கூடிக்கொண்டு போகும். அடுத்தது ரிடர் ரிஸ்க் ப்ரீமியம் வந்து எங்களோட லோனுக்கான லோன். இப்போ எங்களோட இன்னொரு விஷயம் என்னன்றா எங்களோட முக்கியமான என்ன ஒரு கோஆப்ரேட்டர் எடுப்போம் சாரி பேங்க், அது வந்து டிபெஞ்சர்ஸ் இஷ்யூ பண்ணிக்குது. அந்த டிபெஞ்சர்ஸ்க்கும் அது 10 வருஷத்துல மெச்சூர் ஆகிற ஒரு டிபெஞ்சர் இருந்தா அதே 10 வருஷத்துல மெச்சூர் ஆகிற ஒரு கவர்மெண்ட் செக்யூரிட்டிக்கு இடையில் உள்ள இன்ட்ரெஸ்ட் ரேட் அளவு கூடிக்கொண்டு போகும். உதாரணமாக கோஆப்ரேட் அந்த பேங்க டிபெஞ்சர்ஸ் 12% உண்டா, இப்ப அது இந்த அந்த அதே 10 வருஷம் முதிர்வு கொண்ட அரச முறியின் வட்டி வீதம் 10, ஆகவே 2% டிஃபரண்ட் ஒன்று காணப்படுது. இப்போ இவங்களோட லிக்விடிட்டி பிரச்சனை வந்ததோடு அந்த கடன் பத்திரத்துக்கான வட்டி வீதம் 13 சந்தையில் 13 அதிகரிக்கும். இங்கே ட்ரெஷரி அரச கடன் பத்திரத்துக்கான அல்லது அரச முறைக்கான கடன் வீதம் 10 காணப்பட அது 13 இன்னும் ஒரு வீதத்தால் கூடும். ஆகவே அந்த பிரீமியம் ரிஸ்க் பிரீமியம் அங்கே கூடிக்கொண்டு போகும். சொத்துக்களின் விற்பனை இழப்பு, அவசரமாக சொத்துக்களை விற்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். ஆகவே லிக்விடிட்டி பிரச்சனை வந்தால் பேங்க் என்ன செய்யும், அட சொத்துக்களை லிக்விடேட் பண்ண வேண்டி வரும், சொத்துக்களை விற்க வேண்டி வரும், முதலீடுகளை விற்க வேண்டி வரும். அவ்வாறு விற்க போகிற நேரம் பெரிய ஒரு தொகையை விற்க போகிற நேரம் அவங்களுக்கு மார்க்கெட்டில் சரியான விலையில் விற்கலா போகும். கூட விற்க போகிற நேரம் மிக குறைந்த விலைக்கு தான் விற்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும். ஆகவே அந்த சொத்துக்களை திரும்ப விற்க போறதுனால ஒரு லொஸ் தொண்டு அந்த வங்கிகளுக்கு ஏற்படும். அடுத்தது கடன் வாடிக்கை மீட்டிங் கமிட்மெண்ட்ஸ் டு த கிரெடிட் கஸ்டமர்ஸ், கடன் வாடிக்கையாளர்களுக்கான கடமைகள் நிர்ணயிக்கிறது அப்படின்றத விட மீட்டிங் கமிட்மெண்ட்ஸ் டு த கிரெடிட் கஸ்டமர்ஸ், அதாவது நாங்கள் எங்களோட கடன் வாங்குறோம், எங்களோட கடன் வாங்குற வாடிக்கையாளர்களுக்கு ஓடியோ அல்லது வேறு எதோ ஃபெசிலிட்டிஸோ கடன் லோன் ஃபெசிலிட்டிஸோ கொடுக்குற வாடிக்கையாளருக்கு அவங்களோட அந்த தேவையை எங்களுக்கு மீட் பண்ணலாம் போகும். அந்த வங்கிக்கு குறிப்பிட்ட வங்கிக்கு மீட் பண்ணலாம் போகும். ஏன்னா அவங்களோட திரவ சொத்து இல்லாததுனால அந்த வாடிக்கையாளரோட தேவையை மீட் பண்ணலாம போகும். அவ்வாறு வாடிக்கையாளர் தேவையை மீட் பண்ணலாம் போகிற நேரம் வாடிக்கையாளர்களை இழக்க வேண்டிய நிலைமை ஏற்படும்.
பரோவிங் ஃப்ரம் சென்ட்ரல் பேங்க்ஸ் ஃப்ரம் மார்க்கெட்ஸ், அதாவது சென்ட்ரல் பேங்க்லேருந்தும் சந்தையிலிருந்தும் கடன் வாங்க வேண்டிய ஒரு நிலையை அந்த வங்கிக்கு ஏற்படுத்தும். ஆகவே இவ்வாறான பிரச்சனைகளை சிக்கல்களை கொண்டு வரும். வேறுபட்ட ஒதுக்கு மூலங்களில் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான காரணிகள், ஆகவே இங்க நாங்க என்ன பார்க்கணும், இந்த மார்க்கெட்லேருந்து கடன் வாங்க போறதுக்கு பேங்க் ஏற்கனவே பிரச்சனை அளிக்கிறா கூட வட்டி விதத்து வாங்க வேண்டி வரும். சென்ட்ரல் பேங்க்ல லாஸ்ட் லெண்டிங் ரிசோர்ஸ்ன்ற அந்த பேசிஸ்ல லோனை வாங்க போற நேரம் சென்ட்ரல் அந்த லோனுக்கான கடன் வட்டி விதமும் மிக அதிகமாக காணப்படுகிறது. அடுத்தது ஃபேக்டர்ஸ் இன் சூசிங் எமாங் டிஃபரண்ட் சோர்ஸ் ஆஃப் ரிசர்வ்ஸ், வேறுபட்ட ஒதுக்கு மூலங்களில் தேர்ந்தெடுப்பதற்கான காரணிகள். நாங்கள் இந்த இந்த கொஞ்சம் மீகுது இந்த டியூட்டில், நான் இதை ஃபுல்லாகவே முடிச்சுடுவோம்னு நினைக்கிறேன். ஏண்டா அந்த சப்ஜெக்ட் இழுத்துட்டு போகுது. வேறுபட்ட ஒதுக்கு மூலங்களில் தேர்ந்தெடுப்பதற்கான காரணிகள், வங்கி தேவைகளை உடனடியாக சில மணி நேரங்களுக்கு சிபிஎஸ்எல் அல்லது இன்டர் பேங்கிங் இமீடியசி ஆஃப் பேங்க் நீட்ஸ் ஃபார் ஃபியூ அவர்ஸ் கோ டு சிபிஎஸ்எல் ஓ இன்டர் பேங்க், அதாவது அவசர தேவையுன்னு வந்தோடனே சென்ட்ரல் பேங்க்லேருந்தோ அல்லது இன்டர் பேங்க் பேங்குகளுக்கு வங்கிகளுக்கு இடையிலிருந்தோ கடன் பெறுது. ஃபேக்டர்ஸ் இன் சூசிங் அமௌண்ட் டிஃபரண்ட் சோர்ஸ் ஆஃப் ரிசர்வ்ஸ், டியூரேஷன் ஆஃப் பேங்க் நீட்ஸ், வங்கி தேவைகளின் காலம் சில மணி நேரம் அல்லது சிபிஎஸ் அல்லது இன்டர் பேங்கிற்கு செல்லுதல். அடுத்தது திரவ சொத்துக்களுக்கான சந்தையை வங்கி அணுகல், திரவ சொத்துக்களுக்கான சந்தை பேங்க்ஸ் அக்சஸ் டு த மார்க்கெட் ஃபார் லிக்விட் அசட், பெரிய வங்கிகளால் மட்டுமே வணிக ஆவணங்களை விற்க முடியும், அதாவது கொமர்ஷியல் பேப்பர் போன்ற வணிக ஆவணங்களை பெரிய வங்கிகள் என்ன செய்ய முடியாது, திரவ பிரச்சனை வார நேரம் வித்து தண்ட திரவ பிரச்சனையை போக்கிக் கொள்ளும். ரிலேட்டிவ்லி காஸ்ட் அண்ட் ரிஸ்க் இன் சோர்ஸ், ரிலேட்டிவ் காஸ்ட் அண்ட் ரிஸ்க் இன் சோர்சஸ், அந்த ரோசஸ் ரிஸ்க் இன்ட்ரெஸ்ட் ரேட் அவுட்லுக் அண்ட் ஷேப் ஆஃப் ஈல்ட் கர்வ், அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட் அவுட்லுக் அண்ட் ஷேப் ஆஃப் ஈல்ட் கர்வ், அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட் அவுட்லுக் அவுட்லுக் ஆஃப் பணவியல் கொள்கை மற்றும் அரசாங்க கடன் பெறுவதற்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் அவுட்லுக் அண்ட் ஷேப் ஆஃப் கர்வ். அடுத்தது அவுட்லுக் ஆஃப் மானிட்டரி பாலிசி அண்ட் கவர்மெண்ட் பரோவிங்ஸ். அடுத்தது ஹெஜிங் கேப்பபிலிட்டிஸ் கண்ட்ரோல் ஃபியூச்சர் பரோவிங் காஸ்ட், ஹெஜிங் கேப்பபிலிட்டி ஒன்று இருந்தா ஹெஜ் பண்ணிக்கொள்ள முண்டா ஃபியூச்சர் பரோவிங்ஸை இல்லை இந்த சிச்சுவேஷனை இது மேனேஜ் பண்ணிக்கொள்ளலாம். ரெகுலேஷன்ஸ் சிபிஎஸ்எல் ரெகுலேஷன்ஸ், ஆகவே இந்த ஃபேக்டர்ஸ் இன் சூசிங் எமாங் டிஃபரண்ட் சோர்ஸ் ஆஃப் ரிசர்வ்ஸ், வேறுபட்ட சோர்சஸ் ரிசர்வ்ஸ் நாடி போகிறதுக்கான காரணங்களாக இவைகளை குறிப்பிடலாம். இதோட இந்த செக்ஷன் முடியுது. இதில் ஏதும் உங்களுக்கு விளங்காத செக்ஷன்கள் இருந்தால் கேட்கலாம். வேறுபட்ட மூலங்களை தேடிப்போடு நாங்கள் இன்றைக்கு மெயினாக லிக்விடிட்டி இதில் நாங்கள் கவர் பண்ணின விஷயங்களை பார்த்துப்போம் வந்தோம்டா நாங்க பார்த்தோம். கைட்லைன்ஸ்லேருந்து வந்தோம், கைட்லைன்ஸ் ஃபார் லிக்விடிட்டி மேனேஜ்மெண்ட் விஷயத்துலேருந்து வந்தோம். கைட்லைன்ஸ் மிக முக்கியமானது, மேல்மட்ட முகாமை தண்ட இலக்குகளை அடையிறதுக்கு தண்ட நோக்கத்தை அடையிறதுக்கு கீழ் உள்ளவங்களை நகர்த்தி செல்றதுக்கு முக்கியமான ஒரு இதாக கைட்லைன் காணப்படுது. ஆகவே கைட்லைனை மீறி யாருக்கும் அந்த கீழ்மட்ட ஆப்ரேஷன் உள்ள ஆட்களுக்கு செயற்படையல, ஆகவே அது முக்கியமான ஒரு விடயமாக காணப்படுது. இந்த விஷயத்தை நான் பார்த்தோம். வங்கியின் திரவ தேவையை மதிப்பிடுதல், அந்த திரவ தேவையை மதிப்பிடுறது மூணு மெத்தட் பார்த்தோம். திரவ மூலம் மற்றும் பயன்கள், நிதி அணுகுமுறையின் அமைப்பு, திரவ நிலை காட்டி அணுகுமுறை, இந்த மூணு மெத்தட்லையும் நாங்கள் இதை கால்குலேட் பண்ணுறதை பார்த்தோம். நிதி அணுகுமுறையின் மூலங்கள் மற்றும் அதுக்கு கீழே தான் இதெல்லாம் வருது. அதை ஒன்றே டீப்பாக நாங்கள் பார்த்தோம், எப்படி டிபோ எஸ்டிமேட் ஆஃப் லோன், லோனை எஸ்டிமேட் பண்ணுறது, கடனை சாரி டிபாசிட்டை எஸ்டிமேட் பண்ணுறது,
இது எல்லாத்தையும் தான் அந்த சோர்ஸ் அண்ட் யூஸ் ஆஃப் ஃபண்ட் அப்ரோச் கீழால வரும் என்ற விஷயத்தையும் பார்த்தோம், சில எக்ஸாம்பிள்களும் பார்த்தோம். அடுத்தது கட்டமைப்பு நிதி அணுகுமுறைக்கு இல்லாத ப்ரொபபிலிட்டியை பயன்படுத்தி எப்படி நாங்கள் இந்த லிக்விடிட்டி ஃபோக்கஸ் பண்ணலாம்ன்ற விஷயத்த பார்த்தோம். அதாவது சூடான பணம்ன்றது நான் சொன்னேன், சூடான ஒரு இதில் உள்ளங்கையில் வச்சிருந்தோம்னா அந்த கையில் தொடர்ந்து வச்சுக்கொண்டிருக்கல, அது மாறி மாறித்தான் நீக்கு மாற்றி கொண்டு தான் நாங்கள் இப்போ இல்லை வேறு இடத்துல வைப்போம். ஆகவே சூடான பணம் இது போன்றது தான் என்ற விஷயத்தை நான் விளம்பரப்படுத்தினேன். சூடான பணம் என்பது ஒரு முதலீட்டாளர் ஒரு சந்தையில் முதலீடு செய்துவிட்டு திரும்ப இன்னொரு சந்தைக்கு மாற்றக்கூடிய சூழ்நிலை காணப்படுகின்ற அந்த ஃபண்டாகத்தான் அது காணப்படும். அடுத்தது கட்டமைப்பு நிதி அணுகுமுறையில இப்படி பல விஷயங்களை நாம் பார்த்தோம், அது கல்குலேஷனை பார்த்தோம், லயபிலிட்டி லிக்விடிட்டி ரிசர்வ் என்ற விஷயத்தை பார்த்தோம். அடுத்தது கல்குலேஷனை பார்த்தோம், டோட்டல் ரிசர்வ் அந்த அடுத்த இண்டிகேட்டர்ஸ் லிக்விடிட்டி இண்டிகேட்டர் அப்ரோச்சையும் நாம் பார்த்தோம், அது எப்படி கல்குலேட் பண்ணுறன்ற விஷயங்களையும் நாம் பார்த்தோம். பணப்புழக்கத்துக்கான மத்திய வங்கியிட வழிகாட்டி வழிகாட்டல் மத்திய வங்கி எப்படி அதை பார்க்குதுன்ற விஷயத்தை நாம் பார்த்தோம். அடுத்தது ஒரு ஷார்ட்டேஜ் வந்தா அதுக்கான சிக்னல் அடையாளங்களாக என்னென்ன விஷயங்கள் காணப்படுது, எவ்வாறான விடயங்கள் ஒரு இண்டிகேட்டர்ஸாக அல்லது இந்த ஆரம்ப அறிகுறிகளாக காணப்படும் என்ற விஷயத்த நாங்க பார்த்தோம். அதன் விளைவுகளை பார்த்தோம். அடுத்த வேறுபட்ட ஒதுக்கு மூலங்களில் தேர்ந்தெடுப்பதற்கான காரணங்கள் என்னன்றதையும் நாங்க பார்த்தோம். இதோட இந்த லிக்விடிட்டி என்ற விஷயம் முடியுது. நாங்கள் இன்றைக்கு மார்னிங் செஷனில் மாற்றி செஞ்சோம். நெக்ஸ்ட் வீக் வளமையான எங்களோட 3:15 டைமுக்கு தான் இந்த கிளாஸ் நடைபெறும். உங்களுக்கு ஏதும் டவுட்டுகள் இருந்தால் கேட்கலாம், அப்படி இல்லைண்டா எங்களுக்கு இதனோட இந்த கிளாஸை நிப்பாட்டிக்கலாம்.